கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை பூரணப்படுத்துவாராக. சத்கிரியன பிரார்த்தించిన தேவుడు கிறிஸ்து தினமும் வரைக்கும் தன் சம்பூர்த்திகா மாற்றுனு காக்க. இந்த நாட்கள் தேவன் நம்மோடு தொடர்ந்து 23 சங்கீதம் 5 வசனத்தின் கடைசி பகுதியிலிருந்து கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இதினமுல தேவుడు మనల్ని எடுத்துக்க கீர்த்தனை 23:5 வாக்கியம் ஆக்கிர பாகம் నుండి మనతో మాట్లాడుచు ఉన్నాడు. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாகின்ன நிண்டி பொருளு சொன்னது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாகின்ன நிண்டி பொருளு சொன்னது. இவ்விதமாக தேவன் ஒவ்வொரு நாளும் பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் நிரப்பி தேவன் ஆசீர்வதிக்கிற அவருடைய தயவுக்காக நான் தேவனை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இதனமுள்ள தேவனு மன பாத்திரம் நிம்பி ஆயனை தீவின்சின விதானமனு பட்டி நான் தேவனுக்கு ஹிருதயபூர்வ ஸ்துதி செலுத்துனானு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாத்திரத்தை தேவன் எவ்விதமாக நிரப்ப முடியும் என்று கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அனுதினமும் தேவனவன பாத்திரம் ஏலாக நிம்பகலனி மனம் தேவன் ஒக்கொக்க ரோஜு வாக்கியம் முடிச்சுனாமு. ஒவ்வொரு நாளுடைய வார்த்தையும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக தேவன் மாற்றி வருகிற அவருடைய அன்பை எண்ணி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதினமும் மனம் தியானிச்சுன மாட்டலும் மனது குடும்பத்துக்கு தீவனக்கருக மாற்றின விதானம் பட்டி தேவனை ஸ்துதி செலுத்துனானு. கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை ஞானத்தினால் நிரப்புகிறார். தேவுடைய மன பாத்திரம் ஞானம் சேத்த நிம்புத்துனாடு. நம்முடைய பாத்திரத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். தேவுடைய மன பாத்திரம் சந்தோஷம் சேத்த நிம்புச்சுனாடு. நம்முடைய பாத்திரத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறார். பாத்திரம் சமாதானம் சேத்த நிம்புச்சுனாடு. தேவன் நற்குணத்தினால் நிரப்புகிறார். மஞ்சி தனம சேத்த மன பாத்திரம் நிம்புச்சுனாடு. நற்கிரியைகளால் நிரப்புகிறார். மஞ்சி கிரியல சேத்த தேவன் நிம்புச்சுனாடு. இன்றைக்கு ஒரு வசனத்தை கர்த்தரின் கண் முன்பாக கொண்டு வந்து இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரின் மனதிலே நடத்தினார். இதனும் தேவோட வாக்கியம் நாக்கு சூப்பிச்சு தீனு கொரக்கம் பிரார்த்தனை செய்வன்னு தேவன் நான் நடிப்பிச்சு உன்னாடு. பலமுறை நான் இந்த வசனத்தை வாசித்திருந்தாலும் இன்றைக்கு அந்த வசனம் எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. அநேக சார்லு இவ்வாக்கியம் சதிவி தியானிச்சினபடி கூட ஈ தினமும் இவ்வாக்கியம் நாக்கு சால கிருத்தக கனபடி உள்ளது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:4 வசனத்தை பாருங்கள். சாமித்துலு 24:4 வாக்கியம் கவனித்தாம். நீதிமொழிகள் 24:4 சாமித்துலு 24:4 வாக்கியமும். அறிவினாலே அறைகள் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். தெளிவி சேத்த தானி கதுலு விழுவுகள ரம்யமைன சர்வ சம்பதலத்தோ நிம்பப்படணும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். தெளிவி சேத்த தானி கதுலு விழுவுகள ரம்யமைன சர்வ சம்பதலத்தோ நிம்பப்படணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற காரியம் இதனும் தேவுடைய மனத்தோ மாட்லாடுச்சுன்ன காரியமும் தேவன் நம்முடைய பாத்திரத்தை அருமையான பொருட்களால் இனிமையான பொருட்களால் தேவன் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். தேவுடைய மன பாத்திரம் ரம்யமைன காரியங்களோ சக்கனி காரியங்களோ மன பாத்திரம் ஆய் நிம்பபோச்சுனாடு. நீதிமொழிகள் 15:6 வசனத்தை வாசித்தால் சாமித்துல 15:6 வாக்கியம் கவனிச்சினப்படு நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று வாசிக்கிறோம். நீதிமந்தின் இல்லு கொப்ப தனநிதி அணி வராயப்படுனது. நீதிமொழிகள் 15:6 சாமித்துல 15:6 வாக்கியமும் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமந்தின் இன்ட்ல கொப்ப தனநிதி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தேவனுக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கலுகணும் காக்க. நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது பூமியும் அதனுடைய எல்லா நிறைவும் கர்த்தருடையது. தேவனுக்கு வாக்கியம் சொன்னது பூமியும் தான் சம்பூர்ணத்தையும் யெகோவா தன் வராயப்படியுள்ளது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெண்டி பங்காரமும் தேவனி தன் வராயப்படியுள்ளது. ஒரு நீதிமானுடைய வீட்டை தேவன் உச்சிதமான பொருட்களால் தேவன் நிரப்புகிறார். ஒக நீதிமந்தனி குடும்பமும் தேவுடைய இன்டினி சிரேஷ்டமைன மஞ்சி பதார்த்தமளத்தோ ஆய் நிம்புச்சுனாடு. ஆபிரகாம் இதை குறித்த நல்ல வெளிச்சம் உள்ளவனாய் இருந்தான். தீனி குறிச்சு அப்ரஹாம் பாக ஒக
வெளுகு ஒக தெளிவி கலிகின மனுஷங்க கனபடியும் நாடு. ஆதியாகமம் 14 அதிகாரம் 22 23 பாருங்கள். ஆதிகாண்டமு 14 அத்தியாயம் 22 23 வாக்கிய கவனிச்சண்டி. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தந்தருளும், பொருள்களை நீர் எடுத்து கொள்ளும் என்று சொன்னார். சோதோம ராஜு மனுஷன் ஆக்கிச்சு ஆஸ்தினி நீவே தீசுக்கணுமணி அப்ரஹாமுதோ செப்பகா. வசனம் போடுங்க, ஆதியாகமம் 14:21. ஆதிகாண்டமு 14 அத்தியாயமும் 21 வாக்கியமும், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும். சோதோம ராஜு மனுஷன் ஆக்கிச்சு ஆஸ்தினி நீவே தீசுக்கணுமணி அப்ரஹாமுதோ செப்பகா. அப்போ உடனே ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. வெண்டன ஆபிரகாம் சொன்ன மாட்ட கவனிச்சண்டி. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று சொன்னார். அப்ரஹாம்னு நேனே அப்ரஹாம்னு தனவந்தனிக சேசு நீவு செப்பக்குன்னட்லு ஒக நூலு போகனு செப்புல வாரைன்னு ஆ வாட்டிலோ நீ வாட்டிலோ ஏதைன்னு தீசுக்கொண்டு ஆகாசமனுக்குன்னு பூமிக்குனி சிருஷ்டிகர்த்தையனு சர்வோனத்தின தேவனாகவே வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை நான் உயர்த்துகிறேன். ஆகாசமனுக்கு பூமிக்கு நீ சிருஷ்டி கர்த்தையுன சர்வோனத்தின தேவனை யெகோவாவை நான் செய்ய எத்தி பிரமாணம் செய்சி உண்டானு. இங்க முக்கியமான வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த பிராமுக்கியமான மாட்ட கவனிச்சண்டி. அந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறான், சோதோம ராஜ் சொன்னாடு, உமக்கு நான் பொருள்களை தருகிறேன். நே நீக்கு வஸ்துல நிச்சயதனோ. ஆபிரகாம் என்ன சொன்னான் தெரியுமா? நீர் கொடுக்கிற பொருள்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ரஹாம் செப்பு நீ விச்சு நாக்கு வசூல் நாக்கு அவசரம் இல்லை. எனக்கு வேண்டிய எல்லா பொருளையும் என் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தருவார். நாக்கு காவல்சர சமஸ்த அவசரத்துல நாயக்க தேவடி தீர்ச்சனும். உமகிட்ட இருந்து ஒரு சரட்டைய கூட செருப்பின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன். நீ எதிர்த்து ஒரு செப்புல வாரு கூட நான் தீசுக்கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தேவனுடைய பரிசுத்த நாமனுக்கு மகிமை கலுகணுகாக்கா. நம்மால எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும், என் தேவன் எனக்கு வேண்டிய எல்லா பொருளினாலும் என் வீட்டை நிரப்ப வல்லவர். எந்த மந்தி விசுவாசிச்சார், தேவன் காவல்சில சமஸ்த வஸ்துல சேத நாக்கு கிரகம் நிம்பபோச்சுனாடு. நாம பொருளாசை உள்ளவர்களா இருக்க வேண்டியதில்லை. மனமு தனாசிச்சத வஸ்துல ஆசிச்சத நிப்பபண்ணுவார் கனபடக்கூடாது. நீதிமான்களா இருப்போமானால், நீதி மந்திலுக மனம் உண்ணப்படு, தேவன் எல்லா பொருளையும் தேவன் நமக்கு வேண்டியதெல்லாம் தருவா. தேவன் மனக்கு காவல்சில சமஸ்த வஸ்துல மனக்கு அனுகிரகிச்சுனாடு. 1 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்க. 1 அதிகாரம் 29:12 ஒகட்டோ தினவுத்தாந்தம் 29:12 வாக்கியமும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஒகட்டோ தினத்தோட 29:12 வாக்கியமும், ஐஸ்வர்யமும் கொப்பத்தனமும் நீ வல்ல கழுகணும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். நீவு சமஸ்தமனு ஏழு வாடவு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. பலமனு பராக்கிரமனு நீ தானமனு எச்சிஞ்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எச்சிஞ்சு வாடவனு அந்தரிக்கு பலம் இச்சு வாடவனு நீவே. விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க. எச்சிஞ்சு வார் ஆமேன் சப்பண்டி. கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவர். மன தேவன் மல் நிம்பிடக்கு சமர்த்துடைய நாடு. அவர் நிரப்ப போதுமானவர். ஆய் நிம்பிடக்கு சமர்த்துடைய நாடு. சாலின வாடகம் நாடு. எல்லா பொருட்களினாலும் நம்முடைய வீட்டை அலங்கரித்து நிரப்ப தேவன் வல்லவராய். சமஸ்த வஸ்துல சேத மன இன்டின அலங்கரிச்ச நிம்பே தேவடுகாய் உண்டாடு. இதை தருகிறவர் தேவன் என்றதை மறந்துடாதீங்க. இது இச்சுச்சுனது தேவடனை மாத்திரம் மறிச்சு போவது. 1 சாமுவேல் 2:7 சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:7 வாக்கியமும் ராய்படுனது, கர்த்தர் தரித்திரம் அடைய ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். யெகோவா தாரித்திரியமனு ஐஸ்வர்யமனு கழுகு செய்வாடு. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஆயின கிருங்க செய்வாடனு லேவனத்து பாடுன ராய்படினது. எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவர். சமஸ்த காரியங்களை இச்சே தேவடுகா உண்டாடு. பாருங்க, நாம தேவனுக்கு முன்பாக உண்மையாக நீதியா இருப்போமானா, மனம் தேவன் எதிர்ட்ட யதார்த்தம் ஜீவிச்சினப்படு, நிச்சயமா நம்ம ஒரு சாட்சி சொல்லுவோம். நிச்சயமா ஒரு சாட்சி செப்புதுமோ,
எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. நாக்கு காவல்சனந்த நாக்கு சம்பூர்ணமாக உள்ளது. எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. நான் காவல்சன சமஸ்தமும் நாக்கு உள்ளது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். தேவன் சமஸ்தமனி ஏழு சொன்னாடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் நம்மட்டது பறிக்கலான்னு முயற்சி செய்யும். லோகம் மனதுன்னு ஏம் தீஸ்கொண்டாமனி ஆலோசிச்சனோ தேவனோ சகல நன்மையினாலும் நிரம்பி வழிய பண்ணுகிறார். மன தேவட சமஸ்தம் மேலச்சோ மன நிம்பி தேவடுகா உண்டாடு. பாருங்க, யோசேப்பு தம் வாழ்க்கையில ஒரு காலம் ரொம்ப சிறுமை அனுபவித்தான். யோசேப்பு தன் ஜீவத்துல ஒரு காலம்ல சாலா கஷ்டம் அனுபவிச்சுனாடு. அவங்க அப்பா அவனுக்குன்னு கொடுத்தது என்னன்னா ஒரு பலவர்ண அங்கி. தன்றி தன யோசப் இச்சின வஸ்திரம் ஏமிட்டு ஒரு சக்கனி அங்கி மாத்திரம் இச்சுனா. சகோதரர்கள் கட்டாயப்படுத்தி அந்த அங்கியை அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டார்கள். ஆ யொக்க சகோதரர்கள் யோசேப்பின் இப்பந்து பறிச்சு ஆ யொக்க வஸ்திரம் தீசுகொண்டி உண்டாரு. அவனை நிர்வாணப்படுத்தினார்கள். வாணி திகம்பரிகா மாற்றி உண்டாரு. கையையும் காலையும் கட்டி ஒரு அடிமையாக விற்று போட்டார்கள். காலு சேத்துல கட்டி ஒரு தாசுடுக யோசேப்பு அம்மபடி உண்டாடு. அவன் எகிப்திற்கு போன பொழுது வட ஐகிப்தனுக்கு வெளியினப்படு அவன் வேலை ஸ்தலத்திலேயும் அந்த எஜமாட்டி அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டாள். ஐகுப்திலோட பனிச்சசனோட ஆயக்க யஜமான்றாலும் வஸ்திரம்னு கூட தீசுக்கொண்டு உள்ளது. எல்லாம் இழந்து போயிட்டான். சமஸ்தமன் ஆயின கோல் போய் உண்டாடு. ஆனால் ஒரு நாள் வந்தது. இது ஒரு தினம் வச்சுனது. அந்த பார்வானுடைய கண்ணிலே தேவன் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். ஆ ஃபரோ யொக்க திருஷ்டில தேவன் தயவு சூப்பிச்சு உண்டாடு. இவன் என்ன கேட்டான் என்றால் இனி ஏம் அடிக்கணுனுகா எனக்கு இந்த சிறையிலிருந்து விடுதலை வந்தால் போதும் என்று விரும்பினான். விடுதலை தோறிக்கிட்டு அதினாக்கு சாலனு தலஞ்சி உண்டாடு. ஆனால் இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் கொஞ்சம் கூட எதிர்ச்சோடலேது. ராஜா எழுந்து தன்னுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்பின் கையில போட்டு விட்டான். ராஜு தன சேத்துல உங்கரமனு யோசேப்புக்கு பெட்டி உண்டாடு. அன்றைக்கு முத்திரன்னு சொல்றது மோதிரம் தான். மோதிரத்தை தான் முத்திர மாதிரி சீல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவட முத்திரன் செப்படு உங்கரமே முத்திரகா வாரு உபயோகிச்சது. அந்த மோதிரம் கையில வந்துருச்சு. ஆயக்க உங்கரம் சேத்துல வச்சுனது. அவன் கழுத்துல ஒரு பொன் சரப்பணியை மாட்டி விட்டான். வாடு மேடைக்கு ஒரு பங்காறு நகன் பெட்டி உண்டாடு. அவனுக்கு நல்ல மெல்லிய வஸ்திரம் உடுத்தி விட்டான். சக்கனி சன்னனி வஸ்திரம் தரிம்ப ஜெயசி உண்டாடு. அவனுக்கு கேட்காத ஒரு உன்னத சேர் அவர் பக்கத்துல போட சொல்லுகிறான். வாடு அடுகுனட்டு ஒரு கொப்ப ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு ரதத்தை இவன் வாங்காம ஃப்ரீயா கொடுக்கறான். ராஜுக்கு தர்பாத்து ரதமனி விட அடுக்குன்னே ஆ ரதமனி சொன்னாடு. அவனுக்கு ஒரு நல்ல வீட்டையும் கொடுத்தான். வாடுக்கு மஞ்சு ஒரு இல்லு கூட இச்சுனாடு. அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் யார் கொடுத்தது தெரியுமா? இதந்தே அவரிச்சாரனுகா. கர்த்தரே அவனை உயர்த்தினார். தேவடே வாணி தீவிஞ்சியுனாடு. கர்த்தரே உயர்த்தினார். தேவடே தீவிஞ்சியுனாடு. நீங்க வேதம் முழுவதும் வாசித்து பாருங்க. மீர் பரிசுத்தம் சம்பந்தங்க சதிவு சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது தேவனுக்கு பிள்ளைகள் தேவனுக்கு யதார்த்தமாக நமக்குமாக ஜீவிச்சினப்படு உங்க வீட்டை தேவன் பொக்கிஷங்களால் நிரப்புகிறார். தேவடு வாரி இன்டினி ஆசீர்வாதத்தோ தீமலத்தோ நிம்புச்சுனாடு. அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல வித பொருட்களும் நிறைந்திருக்கும். இன்டிலோ சமஸ்தமைன தீவனக்கரம் வசூலி சத்த நிம்பபடி உண்டு. ஒருவேளை நீங்க சிலர் வைத்திருக்கிறதெல்லாம் பார்த்து ஏங்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை மீரு இத்தரில் பெட்டுக்கொண்ட காரியம் சூசி மீரு ஆசைப்படுத்து மீரு தாகம்தோ சூடவச்சு. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க. மீரு தேவனுக்கு மாத்திரம் யதார்த்தமா ஜீவிச்சு சூடண்டி. கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, தேவடி மீக்கு மாத்திரம் காது, மற்றவர்கள் ஆசைப்படுறதை எடுத்து கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை நிரப்புவார். இத்தருள் ஆசைப்படுறதை தீசி இச்சே விதங்க தேவடி உங்களை தீவிச்சனும். இது நம்முடைய தேவனுக்கு ஒரு சாதாரண காரியம். இது தேவனுக்கு ஒரு சின்ன காரியமோ. எவனை உயர்த்தவும் தேவன் வல்லவர். ஆயினி எவனை கொப்பகா மாற்றுகள் தேவனுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெறுமையானதை நிரப்ப வல்லவர். வட்டி பாத்திரலாய் நிம்பிடுக்கு சமர்த்தடையுண்டாடு. இன்னைக்கு இதை குறித்து தியானிக்கும்படி கர்த்தனுக்கு இந்த காலையிலே உதவி செய்தார். இதனும் இக்காரியம் குறித்து தியானிச்சிருக்கு தேவடி சகாயம் செய்ய உண்டாடு. ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம், புதுசா இருக்கலாம். நான் செப்பு சின்ன காரியங்களை கொஞ்சம் மிக வினோதமாக ஆச்சரியமா கணிப்பிச்சவச்சு. கர்த்தர் பொருட்களாலும் நிரப்புவாரா? தேவடு வஸ்துவில சேத்த மன கிரகம் நிம்புனா நிச்சயமாய் நிரப்புவார். நிச்சயமா நிம்பணும். வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். மாட்டு செப்பின காரியங்களை செய்யணும். அருமையுமான உன்னதமான பொருட்களால் நம்மை நிரப்புவார். மஞ்சி வசூலத்தை உச்சித்தமையின வசூலத்தை மனக்கு கிரகம் நிம்பணும். எப்பொழுது நம்முடைய வீடுகள் இப்படிப்பட்ட பொருட்களால் நிரம்பும்? எப்படி மனக்கு கிரகம் இட்டுவண்டி வசூலி சேத்த நிம்பப்படணும்? ஆண்டவரே என்னுடைய வீட்டை என்னுடைய பாத்திரத்தை என்னுடைய வாழ்க்கையை நன்மையும் அருமையுமான சகலவிதமான பொருட்களால் நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் போது பிரபா நான் கிரகம்னு மஞ்சி
వస్తువులతో నింపమని మనం ప్రార్థన చేసినప్పుడు మూడు కార్యములక మనం నిశ్చయమా జపికను మూడు కార్యములు కొరకు నిశ్చయం మనం ప్రార్థన చేయవలెను ఏనంటరా ఇంత పొరుకలై దేవుని మనం నిరపువదర్కు ఇవైల్ దాన్ మూడు ముఖ్యమైన వాహనంగల్ ఈ వస్తువులను మన గృహము చేత నింపబట్టకు ఈ మూడు కార్యములు ముఖ్యమైన వాహనముగా కనబడుచున్నది మొదలవదు మొదటిగా నీతిమొళిగల్ 6వ అధికారத்துக்கு வாங்க సామెతలు 6వ అధ్యాయంకి రండి అదిలే నేను ఒక వసనத்தை வாசித்து நான் திரும்ப பின்னால வர விரும்புறேன் దాంట్లో ఒక వాక్యం చదివి మరల వెనుక వచ్చేటట్టు ఆశపడుచున్నాను 11వ వసనం பாருங்க 6వ అధ్యాయం 11వ వాక్యం గమనించండి ఉన్ దరిత్రం వళిపోకనే పోలవుం ఉన్ వరుమై ఆయుధం అణిந்தவனை పోలవుం వరుం అందుచేత దోపిడిగాడు వచ్చినట్లు దారిద్రమిని ఎదుకు వచ్చును ఆయుధదారుడు వచ్చినట్లు లేమిని ఎదుకు వచ్చును ఉన్ దరిత్రం వళిపోకనే పోలవుం உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் நீ யொக்க தரித்திரம் தோப்பிடிகாடு வலனு நீ யொக்க தரித்திரம் ஆயுததாரடு வலே நீ எதுக்கு வச்சனு இது என்ன பாஸ்டர் இப்போதான் நிறைய பொருட்களால் நிரப்புவேன் சொல்லிட்டு இப்படி ஒரு வசனம் என்ன இருக்கு ஏంటి பாஸ்டர் గారు இப்படியே தேவுடு தீவించి ஆசிரించును అని మంచి వసులతో నింపుని చెప్పిటువంటి వాక్యం చెప్తున్నారు கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார் தேவுடு నింపుటకు ఆశపడుచున్నాడు انا தேவன் அனுபாத ஒன்னு நம்ம வீட்ல அவர் அனுப்புனதுக்கு பதிலா வர ஒரு வழி இருக்கு தேவுட அனுப்பணி தேவுட பம்பணி ஒரு வஸ்து మన గృహములోకి వచ్చేటకు ఇంకొక మార్గం ఉన్నది என்ன வழி அது அது எட்டுவண்டி మార్గము இந்த தரித்திரமும் இந்த வறுமையும் எப்படி நம்ம வீட்டுக்கு வரும் இயக்க தாரித்ரமு இல்லேமி ஏ விதமா మన ఇంటికి వచ్చును ஆறாம் வசனத்துல இருந்து வாசிங்க ஆறோ வாக்கியம் నుంచి గమనించండి சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் సోమరి చీమల యొద్దకు వెళ్ళుము వాటి నడతలు కనిపెట్టి జ్ఞానము తెచ్చుకొనుము 9వ వసనం 9వ వాక్యము సోంబేరియే నీ ఎవ్వలవు నేరం పడుతురుపాయ్ సోమరి ఎంత దాకా నీవు పండుకొని ఉండవు ఎప్పుడు ఉన్ తూకతే విట్టు ఎలుందురుపాయ్ ఎప్పుడు నిద్ర లేచదవు 10వ వసనం 10వ వాక్యము ఇన్నం కొంచెం తూంగటం ఇక కొంచెం నిద్రించదనని ఇన్నం కొంచెం ఉరంగటం కొంచెం కునికదనని ఇన్నం కొంచెం కై ముడకి కొండి నిత్రై చేయటం ఎంబాయో కొంచెం సేపు చేతులు ముడుచుకొని పరుండుదనని నీవు అనుంచుందువు ఇప్పుడి చేదా ఇలాగ చేసినప్పుడు ఉన్ దరిత్రం నీ దారిద్ర్యము வழிபோக்கனை போலவும் தோப்பிடிகாடு வலனு உன் வறுமை நீ லேமி ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் ஆயுததாரடு வச்சினட்டுகா லேமினி எதுக்கு வச்சனு நான் சொல்லுவேன் கர்த்தர் நம்முடைய வீட்டை அருமையான இனிமையான பொருட்களால் நிரப்ப வேண்டுமா தேவுடைய மனைக்கு கிரகமனு மஞ்சி வஸ்துவுல చేత ని నింపవలనా ஆண்டவர்ட்ட ஜெபிக்க வேண்டிய முதலாவது காரியம் தேவனை చూసి ప్రార్థన చేయవలసిన మొదటి కార్యము Lord fill me with a passion to labor naan kadinamaga ulaippadarku pani seivadarku enakku oru vaanjaya enakku tharum pravvan en kadinamaga pani cheyittukku naaku oka aasha korikunu meer daiyachindi sombalai ennai vittu eduthu vidum samastha prabha nirvicharamaina karyam na edundi teesiveyandi sombal ennai meerkolla koodadhu ai somari thanam nanu geluvakodudu neenga padikkira pillaigala irukkalam meer chadive pillalaga undavachchu velai seigiravargala irukkalam ani cheivarga undavachchu neengal mattavargalukku velai kodukkiravargala irukkalam meer ithiralukku pani icheivarga undavachchu neengal ooliyathil irukkalam meer sevala undavachchu oru manidanudaya life la நல்ல பொருட்களை கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய சிரேஷ்டமான மஞ்சி வசூலை మన జీవితంలో ఇవ్వాలంటే அவனை பிடிக்க கூடாத ஒரு காரியம் இந்த சோம்பேறித்தனம் வாடி జీవితంல கனப்படக்கூடவல்சன ஒரு காரியம் சோமரித்தனமு தேவன் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரையை கொடுக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை தேவனுடைய தன பிரியமான வாருக்கு நித்திரன அனுகிரகించినவட மாக்கியம் யதார்த்தமான மாட்டே நம்முடைய நித்திரையை தேவன் இன்பமாக மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை மனித நித்திரன தேவுடைய பிரியமாக மாற்றுனான காரியம் சந்தேகமே இல்லை ஆனால் கர்த்தர் ஏன் நித்திரையை கொடுக்கிறார் தெரியுமா தேவனுடைய தேனி கொருக்கு நித்திரன அனுகிரகించినடனகா நீ படுத்திருக்கிறதை விட ரெண்டு மடங்கு நேரம் நீ வேலை செய்யணும் நீ பண்டுகொண்ட தானிக்கே ரெண்டு நீ பணி செய்யவலனு 24 மணி நேரத்துல 24 கண்டல்லோ மூன்றில் ஒரு பகுதி தூங்குவதற்குனே கத்தர் வச்சிருக்கிற மூடுல ஒக பாகம் நிதிரிச்சுட்டு தேவடு உஞ்சி உன்னாடு இல்லையா அதுதான் 8 மணி நேரம் தூக்கம்னு சொல்றோம் అందుకొరకే 8 గంటలు చెప్పి నిద్రపోవాలని వ్రాయబడింది ఎందుకు 8 మణి నేరం తూంగరం ఎందుకొరకే 8 గంటలు చెప్పి నిద్రపోవాలను
மீதி உள்ள 16 மணி நேரம் மிகதா 16 గంటలు கடினமாக உழைப்பதற்கு கடினமாக பிரயாசப்படவேனோ ஹalleluya ஹalleluya அந்த உழைப்பு இல்லை என்றா ஆயக பிரயாசம் லேனப்படு வாழ்க்கையே 8 மணி நேரம்ன்றது 24 மணி நேரம் தூக்கமாகவோ அல்லது 24 மணி நேர சோம்பலாக மாறுமானால் நமக்கு உச்சிதமான பொருட்கள் அல்ல தரித்திரம்தான் நம்மளை தேடி வரும் ஆ 8 గంటలు కాకుండా 24 గంటలు మన నిద్రపోయినప్పుడు మన జీవితములో మన కుటుంబములో దారిద్ర్యము నిశ్చయముగా వచ్చును நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 8 அதிகாரத்தின் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள் మీరు ద్వితీయోపదేశ కాండము 8వ అధ్యాయము 18వ వాక్యము గమనించండి అదిలే கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் దాంట్లో ఆఖర భాగం నేను చదువుచున్నాను இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவன் நேட்டி வலை ஸ்தாபிம்பல் பாக்யமும் சம்பாதிச்சுக்கொண்டு மிக சாமர்த்தியமும் கலுகு செய்வடு ஆயனே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐஸ்வரம்னு சம்பாதிச்சுட்டு காவல்சின சாமர்த்தியம்னு பலமனு அனுகிரகிச்சு வாடாயினா நல்ல கவனிங்க பாக கவனிச்சண்டி எப்படி உச்சிதமான பொருள் வீட்டுக்குள்ள வரும் ஏ விதமா சிரேஷ்டமான மஞ்சி பதார்த்தம் கிரகமலோடிக்கு வச்சனு கர்த்தர் நம்ம ஜோம் பண்ண உடனே பார்சல் அனுப்ப போறது இல்ல மன பிரார்த்தனை செய்யணும் தேவடு கோப்ப பார்சல் தயார் செய்து மன இன்டிக்கு பம்பிச்சடு நாளைக்கே லாரி லாரியா பொருள் வந்து இறங்க போறது இல்ல ஏபடி தினம லாரி லக்கிஞ்சு மன இன்டிக்கு வச்சு திகிராது கர்த்தர் ஒரு பார்சல் அனுப்புவாரு தேவடு ஒரு பார்சல் பம்பிச்சனு என்ன பார்சல் எட்டுமண்டி பார்சல் அது வேதம் சொல்லுது வாக்கியம் சொப்சுனது சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் தருவாராம் சம்பாதிச்சிட்டு பலமனு சாமர்த்தியம்னு தேவடு அனுகிரகிச்சுனாடு பலத்தை தந்து நீ வேலை செய்ப்பான்னு சொல்வாரு பலமனு அனுகிரகிச்சு நீ பாக பணி செய்யும்னு தேவடு செப்பணும் இதுக்கு நிறைய பேரு வேலைக்கு போறதே ஒரு வேதனையா நினைக்கிறாங்க அநேக மந்தி இதனும் பணிக்கு வெளியிட்ட ஒரு வேதனைகள் தலைச்சுன்னாரு வேலை செய்வதை ஒரு பிரச்சனையாக பாக்குறாங்க பணி செய்யிட்ட ஒரு சமஸ்யா சூச்சுன்னாரு சோம்பேறிகளாக வீண் அலுவல்ல உட்கார்ந்துருக்காங்க சோமரிவார்கள் ஒட்டிவார்கள் குறிச்சுன்னு உண்ணாரு அவர்கள் வீடுகள் நிரம்பாது வார யோக்கு கிரகம் ஒக்க காலம் நிம்பப்படுது அங்க வரப்போகிற பார்சல் வந்து தரித்திரம் தான் அக்கட மீக்கு வச்சு சேரே பார்சல் தரித்திரமே பார்சல் நிச்சயமா இன்ட்டு எதற்கு சுகம் கொடுக்கிறாரு தேவடு தேனுக்கு ஒரு ஆரோக்கியம் இச்சுனாரு எதற்காக பலன் தர்றாரு தேனுக்கு ஒரு தேவடு பலம் இச்சுனாடு உற்சாகமாக உழைப்பேன் உற்சாகமா பிரயாசப்படுதுனோ ஹalleluya ஹalleluya அதனாலதான் ஒரு பாட்டு நம்ம பாடுவோம் அந்த வேண்டிய ஒரு சக்கன பாட்டு பாடுதாமோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் பலபர்ச்ச கிறிஸ்து ద్వారా समस्त காலமும் நீ செய்யగలను அதுல ஒரு நல்ல சரணம் வரும் அதுல மஞ்சி சரணம் ஒட்டு உண்டு நான் சோம்பலின் அப்பம் புசியாமல் நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல் உற்சாகமாக உழைப்பேன் உண்மை ஊழியம் செய்வேன் నేను సోమరితని భోజనము చేయకుండా నా ఇంట్లో దరిద్రము రాకుండా బాగా యథార్థమునే ప్రయాసపడుదును అపొస్తలనైన పౌలు ఊళ్యత్తు பற்றி எழுதும்போது சொல்றாரு అపొస్తలన పౌలు సేవను గురించి వ్రాసినప్పుడు చెప్చునాడు ఆవిల్ అనలా ఇరుங்கள் కర్తరుకు ఊళ్యం చేయుங்க ఆత్మల తీవ్రత గలవారై దేవునికి సేవ చేయుడి యారగరదాలం సరి మీరు ఎవరైనప్పటికీ సరే ఇంద సోంబలుకు మట్టు మనం ఎడం కొడుకవే కూడదు ఈక సోమరి తనమునికి మాత్రమే చోటు ఇవ్వకూడదు ఉన్మైదాన్ మీరు నీతిమొలిగల 23:4 వస్తా சாமத்தில் 23:4 வாக்கியம் சதினப்படுது அது ஒரு சத்தியம் இருக்கு அத நான் மறுக்கவே இல்ல தாண்டல ஒரு சத்தியம் இல்ல நான் மறுக்கப்படலேனோ 23:4 சாமத்தில் 23:4 வாக்கியம் ஐஸ்வரியவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே ஐஸ்வரம் பொந்த பிரயாசப்படக்கும் நல்ல கவனிக்கணும் பாக கவனிச்சண்டி பொருட்களை கர்த்தர் தருவார் வசூலனு தேவன் நிச்சயமா இச்சுனோ ஆனால் அதே நாம வேலை செய்யறதே ஐஸ்வரியவானாகணும் அப்படின்னு வேலை செய்யக்கூடாதா மனம் பணி செய்யிட்ட ஐஸ்வர்யவந்தலுக்கு மாறவனு பிரயாசப்படி பணி செய்யக்கூடாது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன் செப்புச்சுன்ன மாட்ட மீக்கு பாக அர்த்தமாக தழுச்சுனா சில பேர் இந்த பொருள் ஆசையினால நிரம்பி கொத்தமந்தி யொக்க வசூல் ஆசை சேத்த நிம்பபடி அவங்க வேலையே தெய்வமாக மாற்றி விட்டாங்க வாரிக்க பணினே தேவுடுக மாற்றியுனாரு எப்பொழுது பார்த்தாலும் இடைவிடாமல் இளைப்பாராமல் வேலை செய்து கொண்டே இருப்பாங்க எப்படி இடத்தக்க வாரி பணி செய்யிச்சுனே உந்துரு அவங்களுக்கு பணம் 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 பொருள் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் ஆங்கிலத்துல ஆல்கஹாலிக்னு சொல்ற மாதிரி வொர்க்கஹாலிக்னு ஒரு வார்த்தை இருக்கு
குடிகாரனை போல திராகுபோத்துவலே வேலையவே ஒரு குடி மாதிரி ஒரு போத மாதிரி சில பேர் மாத்தி வச்சிருக்காங்க. பணினே ஒக்க தாசத்துமலே ஒரு மாற்றுக்குன்னு ஒரு போத மாதிரி அது மத்து வஸ்துவலே உபயோகிச்சுனாரு. வேலை செய்யாம இருக்கவே முடியாது. பணி செய்யக்கூட உண்டலும் தூங்கவே மாட்டாங்க. நிதிர போரு வேதம் சொல்லுது வாக்கியம் சொல்லுது நீ ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு நீ பிரயாசப்படாத. நீ ஐஸ்வர்யம் பொந்துட்டு நீ பிரயாசப்படுக்குமோ ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த பலனை நீ வந்து பிரயோஜனப்படுத்துவாயானால் அதே நீ தேவடிச்சின பலம் நீ பிரயோஜனப்படுத்தினப்படு ஐஸ்வர்யம் உன்னை தேடி தானாக வரும். ஐஸ்வர்யம் நீ வெதக்கி நீ இன்ட்டுக்கு வச்சுனோ. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நோக்கம் என்ன? மனைக்கு உத்தேசம் எப்படி? நான் ஒரு சோம்பேறியா இல்லாதபடி நேன் ஒரு சோமரிவாணிகா உண்டக்குண்டா கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்தை வைத்து தேவன் நான் கணக்கிச்சு மஞ்சி பலம் என் கைக்கு தேவன் எதை கிட்ட பண்ணுகிறாரோ நான் சேத்துக்கு தேவடி எதை அந்த ஜெயி சொன்னாடோ அதுல நான் உற்சாகமா ஊழியம் செய்வேன். தானில நீ உற்சாகமா சேவை செய்யணும். அந்த வேலையை நான் செய்வேன். ஆயக்க பணி நான் செய்யணும். வேலை செய்யணும்னா வீட்டை விட்டு வெளியே போய் தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நிறைய சம்பளம் இருக்கும். மொகவாரிக்கு அதிகமான சீத்தமும் ஆடவாரிக்கு தக்குமான சீத்தம் இப்போ இணையாக வாங்குறது மாத்திரம் இல்ல பெண்களே ஆண்களை விட அதிகமா சம்பாதிக்கிற லெவல்ல போயிட்டாங்க. இப்படி சமமா காது ஆடவாரி எனக்கு தெரியும் வேலைக்கு போகிற சகோதரிகள் போலவே வீட்டில் இருக்கிறவங்க அதை விட அதிகமா வேலை செய்யறவங்க அவங்க மேல பழு இருக்கு. நாக சால மந்தி பாகத்தில் பயிட்டுக்கு வெளி பணிச்சேசி ஸ்திரீல வெளி இன்டில வாரி கண்டே அதிகமா பணி செய்வார்னு நெருங்கி உண்டாடும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புருஷடுக்காக உண்டவச்சு ஸ்திரீகாம உண்டவச்சு நீங்க வீட்டுல வேலை செய்தாலும் சரி நீங்க வெளியில போய் வேலை செய்தாலும் சரி வீட்டுல பணி செய்ய முடியும் சரி பயிட்டுக்கு வெளியே பணி செய்ய முடியும் சரி எது மட்டும் நம்மள பிடிக்க கூடாதுன்னா எது மாத்திரம் நம்மள பட்டுக்க கூடாதுன்ட்டு சோம்பல் மட்டும் நம்மள பிடிக்க கூடாது. நம்ம ஜீவத்துல சோமரித்தனம் மாத்திரம் நம்மள பட்டுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இளைப்பாற வேண்டிய நேரத்துல இளைப்பாறணும். விசிராந்தி தீசுக்கொள்ள சமயம் விசிராந்தி தீசுக்கொள்ள பலனோ ஆனால் சோம்பேறியா இருக்கவே கூடாது. சோமரி வாடக உண்ட நீங்கள் நீதிமொழிகள் 21:5 பாருங்கள். சாமத்தில் 25 வாக்கியம் கவனிச்சண்டி ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஏதுவாக மாறும். ஸ்ரத்தகலவாரி யோசனை லாபகரமலு. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு நேராக நடக்கும். ஸ்ரத்தகலவாரி யோசனை லாபகரமலு. உன் வேலையில் நீ ஜாக்கிரதையா இருப்பாயானால் நீ உங்க பணியில் ஜாக்கிரதையா உண்ணப்படு. நீ நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். நீ ராஜ்யத்துட்டு நிலபடுதுவோ. நீதிமொழிகள் 14:23 பாருங்க. சாமத்தில் 14:23 வாக்கியம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. ஏ கஷ்டமும் செய்யணும் லாபமே கழுகணும். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். வட்டி மாட்டலும் லேமடிக்கு காரணமுழு. இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து உதடுகளின் பேச்சுன்னு இருக்கு. தமிழ் வச்சு நோட்டி மாட்டலும் கரெக்டா இருக்கு. வட்டி மாட்டலும் அதாவது இங்கிலீஷ்ல ஐடில் சாட்டர்னு போட்டிருக்கு. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம சும்மா வாய் அடிக்கிறதுக்கு பாருங்க இது எங்க கொண்டு போய் விடுமானா வறுமையை வந்து நம்ம கொண்டு வரும். வட்டி மாட்டில் மாட்டாடுவார் ஜீவிதம்லோ தாரித்யமுக தாரி சூப்பணும். சில பேருக்கு அவங்க பிடிச்ச வேலையே இந்த வாய் அடிக்கிற வேலை தான். கொத்தமந்திக்கு சாலா பட்டின காரணம் வட்டி மாட்டில் குறிச்சு மாட்டாடுதா உண்டாரு. அந்த பேசுறதுனால இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல மத்தவங்களுக்கும் பிரயோஜனம். இவரு மாட்டாடு சொன்னது இவருக்கு பிரயோஜனம் இது எவருக்கு பிரயோஜனம் இல்லை. பைபிள்ல இதை பத்தி கிழவிகள் பேச்சுன்னு போட்டிருக்கு. இது பைபிள்ல தீனி குறிச்சு முஸ்லாம்ல முச்சட்டுல வராயப்படுனது. ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாம பேச விட்டீங்கன்னா சும்மா பேசி 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 பேசியே நேரத்தை போக்குறது. ஒக்க பிரயோஜனம் இல்லக்கூட மாட்டாடுத்து முஸ்லாம்ல மாட்டாடுத்துனே உண்டாரு. சில பேர் தூங்கி தூங்கியே நேரத்தை போக்குறது. கொத்தமந்து பாக நிதிரப்போயே ஜீவிதம் கடுப்பேசாரு. தெசலோனிக்கருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுவாரு. தெசலோனிக்கர் அப்போஸ்தலன் பவுல் ராய்ச்சுனாடு உங்கள் நடுவில் சிலர் வீண் அலுவல்காரராய் சுற்றி திரிகிறதே நான் கேள்விப்படுகிறேன். நீ மத்தியில கொத்தமந்து வியர்தமுகா திரிகி வச்சுனாரு நீ தலைச்சுனானு. இது இன்னொரு என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் ஏமிட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. 10 பைசலுக்கு பிரயோஜனம் இல்லையா.
எலி சுத்தி சுத்தி வரும் பார்த்திருக்கீங்களா? எலுக்கு திருகி திருகி இன்ட்லோ வச்சு சூடண்டி. அந்த எலி கூட சுத்தினா அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஆ எலு கூட திருகி வச்சபடி ஏதோ ஒட்டி தான் பட்டுக்கணும் தீஸ்கணும் வச்சுக்கிட்டு இருந்தது. எறும்பு எங்கேயா தூங்குறத பாத்திருக்கீங்களா? சீமல எக்கட நிதிரிச்சபடி சூச்சுனாமா சுத்திக்கிட்டே இருக்கும். அது திருகுத்துனே உண்டு. கரையான பாத்திருக்கீங்களா? கரையான் கரையான் வீட்டுல கரையான் பிடிக்கும் பாருங்க. காக்ரோச் இல்ல இல்ல டெர்மைட் டெர்மைட் சரி விடுங்க டெர்மைட்னே சொல்லிருக்கேன். டெர்மைட் வந்து சூடண்டி அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த மழைக்காலம் நம்ம பார்க்காத நேரம் கட்டைகளுக்குள்ள மரத்துக்குள்ள திறந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பிஸியா வேலை செய்யும் தெரியுமா? வருஷகாலம் சூடன ஸ்தலம் பழக்க தெரிச்சு தன் மத்தியில் அது குறிச்சுட்டு உண்டுடும். ஆனா அது அவ்வளவு பிஸியா இருந்தாலும் அதுக்கு வேண்டிய ஆகாரம் அது கிடைச்சிருது. அது அந்த பிஸியா உன்னபடி தனக்கு காவல்சன ஆகாரம் அது பொந்து குடிச்சுனது. ஆனா சில பேர் இருக்காங்க அதை கொந்தமந்து உண்டாரு ஒரே பிஸி தான் చాలా బిజీగా ఉంటారు కాళ్ళ చట్టే మాటిక వేండిది పొద్దున లేసి ఐన్ చేసి చక్కగా బట్టలు దర్చుకోవాలి తలయలా సీవిట్ కిలంబ వేండిది బాగా చక్కగా దూకుని బయలుదేరవలసింది మనల మాప్లయం పోరారంటర మార్దా ఇరుకుం మనేక పెండ్లు కుమార్ కూడా బయటికి పనికి వెళ్తున్నాడు పోయిట్ నాళ్ళెల్లా సుతిబిట్ వరువారు బయటికి వెళ్లి బాగా చక్కగా తిరిగి వస్తాడు ఎన్నయ్యా ప్రయోజనం అయ్యా నీ వల్ల ఏం ప్రయోజనము సుమ్మా ఊర్ సుతిబిట్ వరువారు ఊరుకన ఊరు మేసి వస్తున్నాను అంగ టీ కడల ఉకాందే అక్కడ టీ అంగడల కూర్చున్నాను అంద ఫ్రెండ పాతే ఆయక ఫ్రెండ్ చూసాను ఇంద ఫ్రెండ పాతే ఈ ఫ్రెండ్ చూసాను அங்க உட்கார்ந்த இங்க உட்கார்ந்த அக்கடை குறிச்சுனானு இக்கடை குறிச்சுனானு அதை வேடிக்கை பார்த்தேன் இதை வேடிக்கை பார்த்தேன் அது குச்சுனி பயிட்ட சூஸ்தா உண்ணானு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதன பிரயோஜனம் இந்த நீ வளனா? ஏதா அறிவை வளர்த்துக்கிறோமா? எதன கொஞ்சம் ஞானம் பெஞ்சுக்கணாவா? ஏதோ ஆத்மாவுக்கு வேண்டியதை நம்ம சேகரிக்கிறோமா? சரி ஆத்ம சம்பந்தமான காரியங்களை எதன பெம்பந்து குச்சுக்கணாவா? ஆவிக்குரிய ரீதியில வளர்றோமா? ஆத்ம ஜீவத்துல எதிகுனாவா? ஏதாவது பொருள் சம்பாதிக்கிறோமா? எதன வசூலு சம்பாதிச்சவா? குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? எதன குடும்பத்துக்கு பிரயோஜனகரம் குணாவா? ஒன்றும் கிடையாது. ஒக்கட்டி லேது. சும்மா வீ அலுவல் காரரா சுற்றி வர வேண்டிய வட்டிகா திருகி திருகி ராவல்சிந்தே அப்படி அல்ல அலக்காது வீணாவும் சுத்த கூடாது நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான் தன பொலமனு சேத்தியம் சேசுக்கணும் வாணிக்கு கடுப்பு நீண்ட அன்னமும் தொருக்கணும் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையினால் நிறைந்திருப்பான் வியர்த்தமான வாட்டினை அனுசரிச்சு வாரிக்கு கழுகு பேதரிக்கும் இந்த காது தமிழ்ல வீணரை பின்பற்றுகிறவன் அப்படின்னு இருக்கு தமிழ்ல வச்சு வியர்த்தமான வாட்டி வெபடிச்சு வாரின்னு விராயப்படுது ஆங்கிலத்துல frivolity frivolityன்னு போட்டிருக்கு frivolity இந்த frivolity அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா ஆங்கிலம்ல இருக்க மாட்டுக்கு அர்த்தம் என்னட்டே எதுலயுமே சீரியஸா இருக்கிறது இல்ல எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறது ஏ காரியம்னு சீரியஸா தீஸ்கொண்டா அன்னி கேஷுவலுக்கு தீஸ்கோட்டோம் எல்லாமே ஒரு பொறுப்பற்ற விதமா நடந்து கொள்வது அன்னி காரியம்ல ஆட்லாட்ல தனமா தீஸ்கொனேது எதுக்குமே ஒரு உத்தரவாதம் எடுக்கிறது கிடையாது ஏ காரியம்னுக்கு பாத்தியத்தை தீஸ்கொனே ஒரு பணி லேது lack of seriousness வாழ்க்கைய வந்து உத்தரவாதத்தோட ஜாக்கிரதையோட வாழாமல் சும்மா சுற்றி வர்றது ஜீவிதம்ல பாத்தியத்தை கழுகி ஜாகிரதையா ஜீவிச்சுக்கிட்டு திருகி திருகி வச்சுட்டா அப்படி இருந்தா நம்ம வீடுகளை கர்த்தர் சிறந்த உச்சிதமான இனிமையான பொருட்களால் கர்த்தர் நிரப்ப மாட்டார் ஆளாகுனப்படி மன கிரகம்ல தேவடு மஞ்சி ஆசிரமம் தீவனத்தை ஆய் நிம்படு தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கணும் மன பணியில ஜாக்கிரத்தை கொண்டு வரணும் இன்னொரு வசனத்தை காண்பித்துட்டு நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன் இங்கொக்க வாக்கியம் மீது சூப்பிச்சு இங்கொக்க அம்சம் வெளிச்சுனா நீதிமொழிகள் 23:21 சாமத்தில் 23:21 வாக்கியமு குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள் திராகு போத்தலனும் திண்டு போத்தலனும் தரித்திரலகுதுரு தூக்கம் கந்தைகளை உடுத்து விக்கும் நித்ரமத்து சிம்பிரி குடலுக்கு தரிச்சுட்டு காரணமகனு நான் பேச வேண்டியது எல்லாமே ஒரே வசனத்துல வந்துருச்சு நான் மாட்டலவர்ச்சன பிரதி காரியம் ஒரே வாக்கியம்ல வச்சுனது தூக்கத்தையும் நாம வந்து ஒரு அளவோடு தான் வைக்கணும் நிதிர போட்டு கூட மிதமுக நிதிர போவலனு பேச்சையும் ஒரு அளவோடு தான் இருக்கணும் மாட்டாடுச்சுன காரியங்களும் மிதமுக மாட்டாடுவலனு வெளியே போகி சுற்றுகிறதுலயும் காரியம் இருக்கணும் பயிட்டு வெளியே திருகி வச்சுட்டு கூட அர்த்தமான ஜீவிதம் கனபடுவலனு சாப்பிடுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும் தின்னுதாட்டில கூட குளத்தை உண்டு வலனு போட்டிருக்கு பாருங்க வாழ்வதே சாப்பிடுற மாதிரி ஜீவிச்சதே திணிதனுக்கு அனுக்குண்டாரு என்ன வேலைப்பா செஞ்ச ஏன் பண்ணு சாப்பிடுறத தவிர வேற வேலையே செஞ்சதில்லை
తినేది తప్ప వేరే పనే లేదు నాకు. ఇంద భోజన ప్రియను దరిద్రణం మరిర్వానా. ఈ తిండి బోతులు కూడా దరిద్రులుగా మారుతారు. అదోడ సేర్త్ ఇన్నోరు వార్త ఎలుదిరుకు. దానితో ఇంకొక మాట వ్రాయబడింది, కుడియను దరిద్రణం మారువా. త్రాగుబోతులు గృహము కూడా దరిద్రముగా మారును. ఇది రొంబ వేదనయన ఒక కార్యం. చాలా వేదనైన కార్యము. నమ్మ దేశం వంది ఉలగ నాడుగలోడు పొరులాధారత్ల நம்ம இணையாக போகணும், மேம்லோங்கி வளரணும்னு சொல்லி அவங்க எல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அதே வேலையில இலோகம்ல மனைக்கு தேசம் அன்னி தேசம் கிட்டே கொப்பகா வர்தலவனை தலைச்சிறப்படு பிரணாளிக்கை வயசினப்படு ஒரு பெரிய சாபக்கேடு நம்ம நாட்டுல என்னன்னு கேட்டா, மன தேசம் கடைபிடி கொப்ப சாபமே மனகா, சின்ன வயதுல இருந்தே பிள்ளைகளை குடிக்கிறதுக்கு அரசாங்கமே பழக்க வைக்கிறது. சின்ன பிராயம் பிள்ளைகள் கூட திராகுட்டக்கு பிரபுத்தமே தானே சம்மதிச்சுன்னது. இன்றைக்கு டாஸ்மாக்ல போய் நிக்கிற பிள்ளைங்களை போய் பாருங்க. இதுல டாஸ்மாக்ல நிலபடி கொண்ட பிள்ளைகள் கவனிச்சண்டி. சமீபத்துல ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. சமீபத்துல ஒரு போட்டோ வேசியுனாரு. ஒரு பிள்ளை ஸ்கூல் சுடிதார போட்டுட்டு டாஸ்மாக்ல போய் அவள் வந்து குடி பாட்டில வாங்குறா. ஒக பிட்டா ஸ்கூல் யூனிஃபார்ம் வேசுக்கொண்டு ஆட பிட்ட வெள்ளி டாஸ்மாக் அங்க நிலபடி கொண்டுந்து. இவளுடைய நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்க. இப்படியே பரிசுத்தி கொஞ்சம் ஆலோசிச்சு சொல்லுங்க. ஒரு 16 வயது பிள்ளை வந்து குடி போதைக்கு அடிமை ஆகிறாள் என்றால், ஒக 16 சவுன்சல அடமை திராகுபோத்து தனமாக அளவாட்டு படிச்சுருந்தே, அவள் வளர்ந்து வந்தா அவள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவாள், அவன் எதுக்கு வச்சு எட்டுவண்டி கிருஹம்னா அவன் கட்டணும், எப்படிப்பட்ட குடும்பத்தை அவள் கட்டுவாள், எட்டுவண்டி குடும்பம்னா அவன் கட்டிச்சுணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை பாருங்க, இதனும் எவன பிடல் கவனிச்சு சின்ன வயதுலயே குடிக்க பழகுறாங்க. சின்ன பிராயம்ல திராகி அளவாட்டு நெரிச்சுக்கொண்டுனாரு. இந்த இன்பங்களுக்கு பின்னால் அவங்க போறதுனால இட்டுவண்டி ஆஷா கோரிக்கைகள் வெனுக்க வெளியிட்ட வரலனா, அவர்கள் ரொம்ப சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ஊர் சுற்றிகளாக மாறிடுறாங்க. வாரு தொடர்க கவனிச்சபடு ஒட்டிகா திரிகி வச்சு வாருகா பணிக்கு மாலை வாருகா தயாரித்துனாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு பாக தெரியும் ஞாபகம் உள்ளது. என்னுடைய என்னோடு கூட லயோலா காலேஜ்ல படித்த ஒரு பையன், பாஸ்டர் கார தொட்டி கூட லயோலா காலேஜ் சதினோ கப்பாயி, அவன் குடி குடி குடின்னு அடிச்சு, அவங்க அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமான ஒரு வீடு, அவடு கொப்ப ஐஸ்வர்யத்திற குமாரடு கொப்ப இல்ல. அவன் குடிக்கிறதுக்காக வீட்டுல உள்ள பீரோல இருந்து விற்க ஆரம்பித்தான். వాడు ఆఖరిగా త్రాగుట కొరకు ఏమీ లేకుండా వలన వాడి ఇంట్లో ఉన్న బీరువ కూడా అమ్మట ప్రారంభించున్నాడు. లక్ష లక్షమా చేర్త సొత్తుంగ ఒన్నిల్లమ్మ పోచు. లక్ష లక్షలుగా చేర్చిపెట్టిన ఆస్తి త్రాగి త్రాగి నాశనం చేసి ఉన్నాడు. కడసిల నంబర్గల్ సొన్నాంగ, ఆఖరిగా స్నేహితులు చెప్పారు, ఎల్లం పోయిర్చా, సమస్తం పోయింది, మనవి పిల్లంగలం కలిమి పోయాచు, భార్య పిల్లలంతా విడిచి వెళ్ళిపోయారు, వీడు ఆస్తి ఎల్లం కుట్టి సోరా పోచు, సమస్త ఇల్లు సమస్తము కోల్పోయాడు, పొరుట్కలల్లం కొండి పోయి విత్తరాన, వస్తువులను తీసుకుని అమ్మేశాడు, ఎదుమే కడకలన ఉడనే, ఇప్పుడు ఏమీ దొరకలేదన ఉంటనే, రక్తత విత్తాన, రక్తమును అమ్మి ఉన్నాడు, ఎదుకు దేని కొరకు, కుడికరకు, త్రాగేదని కొరకు. వేదం పోయి సోలాదు ఇల్లయా, పరిశుద్ధము అబద్ధము చెప్పదు కదా, కుడియను భోజన ప్రియను పొరుట్కలి సంపాదిక మాటా தரித்திரனாக மாறும். திராகு போத்தலும் திண்டு போத்தலும் தரித்திரலுக்காக மாறுத்தனு வாக்கியம் சொன்னது. என்னுடைய தகப்பனார் அவங்க இவ்வளவு வறுமையில அவங்க வாழ்வதற்கு காரணம் எங்க தாத்தாவுடைய கெட்ட குடி பழக்கம். தன்றி கார் இந்த தரித்திரத்துல வச்சிருக்க பிராமுக்கியமான காரியமும் தாத்தகாரு அதிகமாக திராகுடு அளவாட்டு படினந்தவளனா. அந்த வீட்டுல ஒரு மனுஷன் குடிகாரனா மாறினாரு. ஆ இன்ட்ல ஒக்க மனுஷன் திராகு போத்துக்கா மாறியுனாடு. அவர் பெற்ற அத்தனை பிள்ளைங்களும் நடுத்தருவுக்கு வந்தாங்க. వారు ఆయన కన్న అందరి బిడ్డలు మధ్య రోడ్డుకు వచ్చి ఉన్నారు. కుటుంబమే దరిద్రమగ వరుమయగ పిచ్చైకారులగా మారిన మొత్తం కుటుంబము దారిద్ర్యము పొంది అడుకునే వారిగా మారి ఉన్నారు. ఇంద కుడి ఎందు సొల్గరదు ఒరు సిట్రింబం. ఈ త్రాగుబో తనమనిది ఒక చిన్న ఒక ఆనందం, ఒరు చిన్న సిట్రింబం, కొంచ నేర ఇన్బం, ఇది కొంచెం సేపు ఒక ఆనందం మాత్రమే. ఒరు మనిషన్ ఇదై తన్ ஜாக்கிரதையில கொண்டு வரவில்லை என்றால், ஒக மனுஷுடைய தன் ஜீவத்தில் இட்டுவண்டி ஜாக்கிரத தீஸ்கொன்னப்படு, அந்த சின்ன இன்பம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை மற்ற இன்பங்களையும் எடுத்துவிடும். வாணி ஜீவத்தில் வாடு பொந்துக்கிற சின்ன சந்தோஷமும் தேவடு வாணி கொருக்கு பெட்டின சமஸ்த சந்தோஷம் கோல்போ செய்யணும். இதை போல உலகம் அநேக சிற்றின்பங்களை தருகிறது. இவ்விதமா இலோகம் அநேக ஆச சந்தோஷம் எனக்கு பெட்டிச்சுனது. இந்த குடிய போலவே ஒரு ட்ரக் வந்து சூதாட்டம். திராகுபோ தனமலுக்கு ஒரு ட்ரக் அடிக்ஷன் கண்டுபிடிச்சுனது. சூதாட்டம், சூதாடுறது, பேக்காடுட்டா, பணத்தை வைத்து புரளலாம் சொல்லி டபுள் பெட்டி பேக்காட்டா ஆடிவாரு. அதுல முடிகிறவர்கள் ரொம்ப வேதனையில தான் முடிகிறாங்க. ஜீத்து முகிச்சுட்டு வேதனத்தை முகிச்சுனாரு. உலகத்துல இன்னும் இதை போன்ற பல அக்கிரமங்கள் பாவங்கள் கொஞ்சம் இன்பத்தை, அந்த கொஞ்ச நேர இன்பத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் என்று வாக்கு கொடுக்கிறது. அநேக மந்தி கொஞ்சம் சேப்பு சந்தோஷம் கொடுக்கு தானி தோற டப்பு சம்பாதிச்சு தலைச்சுனாரு. ஆனால் அந்த பணம்
விரயமாக போகும். ஆக்கிரிக்க வாரிக்கு தனமும் வியர்த்தமாக போச்சுன்னது. இதுல தப்பித்தவர்கள் அநேகர் கிடையாது. இதுல தப்பிச்சுக்கொண்டவர் அநேக மந்தி லேரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிற்றின்பங்களுக்கு விலகி மனம் ஜீவிதம்லோ சின்ன சின்ன பாப்பங்களுக்கு தொழுகி. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஜாக்கிரதையோடு வேலை செய்ய நீர் கொடுத்த பலனை நான் சரியாக செலவழிக்க கிருபை அனுப்பும்படி நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் வேலை செய்ய கிருபை தா. மீரு நான் ஆசீர்வதிச்சிட்டு ஜாக்கிரதையா பணிச்சிட்டு நான் கிருபை தயச்சேண்டி. வேதம் சொல்லுகிறது, வாக்கியம் செப்சொன்னது, வேலை செய்ய மனம் இல்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன். பணி செய்யிட்டு இஷ்டப்பட்டவாடு போஜனம் செய்யக்கூடாது. வாக்கியம் செப்சொன்னது, வேலை செய்ய மனம் இல்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன். பணி செய்யிட்டு இஷ்டப்பட்டவாடு போஜனம் செய்யக்கூடாதுன்னு ராயப்படினது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம புசிப்பதற்கு முன்பாக இதற்கு ஏற்ற வேலையை செய்தோமா என்று நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நமக்கு ஆகாரம் தின்னுட்டுக்கு முந்தகா தீனுக்கு தகின பணி நீ செய்யணும்னு கொஞ்சம் ஆலோசிச்சு வரணும். சாக்கு போக்குகளை தூக்கி போட்டுருங்க. மனம் அர்த்தமையின மாட்டில் செப்பிட்டு விடுச்சு போயிடுதாம. சாக்கு போக்குகள், வேலை செய்யாம இருக்கிறதுக்கு காரணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. பணியில ஏற்கனவே அநேக காரணம் சொல்லிட்டு விடுச்சு போயிட்டுமோ. கர்த்தர் உன் கையில என்ன கொடுக்கிறாரோ, தேவனி சேத்துல எமிச்சுனாடோ, என்ன வேலையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரோ, எட்டுவண்டி பண்ணி சேத்துக்கு அப்பஜப்பினாடோ, அதை நீ முழு பலத்தோட செய். தானி சம்பூர்ண பலம்தோ நீ செய்யுமோ. கர்த்தர் செலவுல கொஞ்சமா தான் கொடுப்பாரு. தேவடி கொஞ்சம் கொஞ்சமே இச்சுனோ. கொஞ்சத்துல நீ உண்மையா இருப்பாயா, கொஞ்சம் யதார்த்தமாக உண்டப்படு, நீ அதிகத்திற்கு அதிபதியாய் மாறும். கொஞ்சம்ல நம்பகமைனவன் அநேகமன் தானி பண்ண அதிகமாக. பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, கொத்தமதி சமசியம் அனுக அவங்க ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு இவ்வளவு வேணும்னு ஒரு லெவல் செட் பண்ணிடுவாங்க. வாரு பிராரம்பிச்சிடப்படே இந்த பெத்தகா உண்டவளும் வாழ் மனசுல தளிச்சுக்கிட்டாரு. எனக்கு 100,000 ரூபாய் சம்பளம் வந்தாதான் வேலைக்கு போவேன். நாக்கு 1,00,000 ரூபாய் ஜீத்தம் இஸ்தானே பணிக்கு வெல்தானோ. 50,000 வந்தாதான் போவேன். தக்குவ 50,000 நாக்கு ஜீத்தம் இஸ்தானே பணிக்கு வெல்தானோ. அதுக்காக 50 வருஷம் வேலையே செய்யாம உட்காந்துருப்பான். தாண்ணி பட்டி 50 சம்வத்சரம் பணி வசதி பணி செகண்ட் குறிச்சுட்டு உண்டாடு. அப்படி அல்ல, அலக்காது. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, தேவன் மன சேத்துல ஏமிச்சுனாடு. அனு தினமும் ஏதாவது நான் செய்யணும். அனு தினமும் ஏ காரியமும் நான் செய்யவலணும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஏதோ சின்ன பணி செய்யவலணும். நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அநேக மந்தி சமசியம் அனுகா, பாஸ்டர் வேலை செட் ஆக மாட்டேங்குது. பாஸ்டர் பாஸ்டர் நாக்கு பணி குதிரன்ட்டந்து பாஸ்டர் காரு. எப்படி வார்த்தை எங்க படிச்சாங்கன்னே தெரியல. இ மாட்ட எக்க நெர்ச்சுக்கனோ தெரியல. வேலை செட் ஆக மாட்டேங்குது. பணி செட் ஆவடம் லேது. வேலை எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு, நம்ம தான் செட் ஆக மாட்டேங்க. பணி அந்த பானை வந்து மனமே செட் ஆகணும். நாம நம்மளை கொஞ்சம் வளைச்சு, நம்மளை கொஞ்சம் தாழ்த்தி, நம்மளை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா நிச்சயமாகவே நம்ம வந்து எப்படி இருப்போம்னா சுறுசுறுப்புள்ளவர்களா இருப்போம். மனம் கொஞ்சம் தகிச்சுக்கொண்டு கொஞ்சம் ஒல்லொஞ்சு பணி செஸ்தே மன ஜீவிதம் பாகா உண்டு. எங்க வேலை செய்யற யார வேணா போய் கேட்டு பாருங்க. பணி செய்வார் எவனை அடிக்க சொல்லி வேலை செய்யறது இன்பமா இருக்கான்னு கேளு. நீங்க பணி செய்ய பாக சந்தோஷம் உண்டா? இல்ல, லேது. ஏன்னா வேலை செய்யும் போது அவன் வேர்வ சிந்தி தான் வேலை செய்யறான். வாடு பணி செய்ய சமட்ட காட்சி பணி செய்ய சொன்னாடு. வேலைக்கு போய் சேர்ற யார வேணா போய் கேளுங்க. பணிக்கு வெளி சேர்ச்சுன்னு எவன அடிக்க சொல்லி. முதல் ஒரு வாரம் எல்லாம் இன்பமா தான் இருக்கும். மொதட்டி வாரம் சமஸ்தம் சந்தோஷமா கனபடணும். அப்புறமா சொல்லுவாங்க, தரவா செப்தாரு, கூட இருக்கிறவன் ஒருத்தனும் சரியில்லை, கூட உன்னோட எவட சரியில்லைன்னு செப்தாரு. இந்த வலிக்கெல்லாம் தூங்கறதுக்காக என்ன கஷ்டப்படாம வேலை செய்யவே முடியாதுங்க. பிரதிவாடு ஏதோ ஸ்தித்தில கஷ்டப்படக்கூட பணி செய்யலிடு. கஷ்டம் இல்லாம
ஒரு வேலை இருக்கிறது என்றால் அது வேலை இல்ல. கஷ்டம் இல்லைக்குன்னு ஒரு பணி உண்டு அது பணியே காது. அது வேலையே கிடையாது. அது பணி காது. எங்கிட்ட வந்து கேட்டு பாருங்க. அனுச்சு அடிக்கு சொல்லுங்க. ஊழியம் செய்யறது எப்படி பாச நல்லா இருக்கா? சேவை செய்யறது பாக சந்தோஷம் இருந்தா? எப்படி நல்லா ஜாலியா இருக்கீங்களா? பாக ஜாலியா உண்டாரா? கண்டிப்பா ஜாலியா தான் இருக்கேன். திரும்ப எழும்பி காலையில 10 மணி காலையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்னு பிரசங்கம் பண்றேன். இதை முடிச்சிட்டு போன உடனே நேரா அடுத்தது ஒரு சைட்ட போய் பாக்கணும். எல்லைகள்ல காஞ்சோரி வளர்ந்துரும். சுட்டூர் முள்ளு பெருகணும். அந்த முள்ளு வளர்ந்துரும். முள்ளு கம்ப பெருகணும். எனக்கு கர்த்தர் கொடுத்தது ஊழியம். நாக்கு தேவுடு அனுகிரகிச்சது சேவா. அந்த ஊழியத்தை நான் ஜாக்கிரதையோட செய்யணும். ஆயக்க சேவை நான் ஜாக்கிரதையா செய்வலனோ. எவ்வளவு கஷ்டம் தாங்க. எந்த கஷ்டமே உண்டு. சில பேர் என்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டு போறாங்க. கொத்தமந்தி பிரதி வாரம் அனுச்சு அடுகுத்துனாரு அடுகி வெளுத்துனாரு. நீங்க ரொம்ப பாரத்தை மேல போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் எக்கு பாரம் மீர் தீஸ்குட்டுனாரு. அப்ப நான் என்ன கேப்பேனா? அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப நான் என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப நான் ஏம் செய்யணும் மீர் தலஞ்சுனாரு. என்ன செய்யணும் எதிர்பார்க்கறீங்க? நான் ஏம் செய்யணும் தலஞ்சுனாரு. சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? ஊர்க்கன குச்சன வேலை செய்து கொண்டே இருக்கணும். பணி செய்யச்சுனே உண்டவளனோ. நம்ம கர்த்தருக்கா வேலை செய்து கொண்டே இருக்கணும். மனம் தேவனி கொரக்கு பணி முந்துக்கு செய்வளனோ. இனிமையும் அருமையுமான பொருட்களை கர்த்தர் நம்மை தேடி வர பண்ணுவார். மன கிரகமுல சர்வ சம்பதலதோ ரம்யமைன வஸ்துலச்ச நிம்பபடுனோ. ஹalleluya ஹalleluya. சில பேருக்கு சிலர் வச்சிருக்கிற பொருட்கள் சிலர் வச்சிருக்கிற ஆஸ்திகளை பார்த்து சில பேர் ஒரே கஷ்டம் பொறாம. கொந்தமந்திக்கு கொந்தமந்தி பெட்டுக்கொண்ட வஸ்துலனு சூசி விலுவைன வஸ்துலனு சூசி வாரு அசூயப்படுதுரு. எப்படிப்பா வந்துச்சு? ஐயா நீ கேலாக வச்சிருந்தி. யாரோ ஒருத்தன் உழைச்சான். அதுக்காக எவரோ கூட பிரயாசப்பட்டாரு. கஷ்டப்பட்டான். பாக கஷ்டப்படி பிரயாசப்பட்டாரு. பல மணி நேரம் வேர்வை சிந்தினான். அநேக கண்டல சேப்பு வாரு செமட காட்சி உண்ணாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு. அப்போஸ்தலன் பவுல் செப்பனோ. உங்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நீ அந்தரை கண்டு நான் அதிகமாக பிரயாசப்படினானு. ஒரு முறை நான் அவருடைய சரித்திரத்தை வந்து ஒரு புத்தகத்துல படித்தேன். ஒருசாரி பவுல் ஏக சரித்திரம் ஒரு புத்தகத்துல சதிவினானு. அவரை பத்தி எழுதி இருக்கு. அங்கிருந்து ராயப்படினது. அவர் தன்னுடைய வாழ்நாட்கள்ல 13,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாராம். அவருக்கு தன் ஜீவித்த தினமும் 13,000 கிலோமீட்டர்ல நடந்து நடந்தா. சேவைக்காக. சேவகருக்கு. 13,000 கிலோமீட்டர். 13,000 கிலோமீட்டர்ல நடந்து நாடு. அவர் அப்படி நடந்து சுத்தினதுனால தான். அவரை சுற்றி திரியினதுனால. ஆசியா பிராந்தியம் முழுவதும் ஐரோப்பா முழுவதும் சுவிசேஷம் பரவினது. ஆசியா பிராந்தமந்த சுவார்த்தா பிரகடிம்பபடியினது. அவர் சொல்றாரு. அஞ்சப்சுனால எல்லாரை பார்க்கலாம் அதிகமா பிரயாசப்பட்டேன். நீ அந்தரிகண்டே அதிகமா பிரயாசப்படினானோ. ஆனால் அது நான் அல்ல. அது நேனு காது. எனக்குள்ள இருந்த தேவ கிருபை அப்படி செய்து. அதனால உன தேவனி கிருபை மாத்திரமே. சொல்லிட்டு சொல்றாரு. செப்பி செப்துனாடு. அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை. ஆய கிருபை நாக்கு தேவுட அனுகிரகிச்சின கிருபை வியர்த்தமுகா மாறலேது. ஆண்டவர் அவர் சொல்றாரு. 3 முறை நான் ஜெபம் பண்றேன். முள்ளை எடுத்துருங்கன்றாரு. தேவன் சூசி அடுகுதுன பிரபா இந்த முள்ளுன தீசுன 3 சால நான் பிரார்த்தனை செய்தேன். ஆனா கர்த்தர் மாம்சத்துல இருந்து முள்ள எடுக்கல. அதை சரீரமுன முள்ளுன தேவுட தீயலேது. நான் கிருபை தரேன். நான் கிருபை நீக்கு அனுகிரகிச்சதுன. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ யொக்க பலவீனத்துல நான் யொக்க பலம் சம்பூர்ணமா மாறணும். இப்போ இவருடைய பலவீனத்துல பலன் கிருபை தேவனிடத்துல இருந்து இறங்கி வருது. இப்போ ஆயன பலவீனத்துல மதில கிருபனு தேவனுக்கு பலம் திக வச்சுனது. என்ன செய்தாரிப்போம்? இப்போ ஏன் செய்யணும்? பலவீனத்தை பத்தி பேசிட்டு உட்கார்ந்துட்டாரா? பலவீனத்துல குறிச்சு மாட்டாடுது குறிச்சுனாடா? இல்ல லேது. அந்த பலவீனம் இருந்துட்டு போட்டும். ஆ பலவீனம் தோக்க பக்கம் நிவண்டி. கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துட்டார். தேவன் எனக்கு கிருபை தயச்சேசியுனாரு. கர்த்தர் பலன் கொடுத்துட்டார். தேவன் எனக்கு பலம் நிச்சியுனாரு. இன்னும் உற்சாகமாய் உழைப்பேன். இன்னும் உற்சாகமனே பிரயாசப்படுது. ஹalleluya ஹalleluya. பாருங்க நம்முடைய காலம் சென்ற நம்முடைய தகப்பனார் வந்து அவங்க எப்படி உழைச்சாங்கன்றத நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். மண்ணை விடிச்சு கத்தின்னு தன்றிகாரு எலாக பிரயாசப்படாரு எனக்கு பாக தெரியணும். அவங்க ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க இங்கிருந்து திருவள்ளூர் வரைக்கும் சைக்கிள் மறித்து கொண்டு அவங்களும் டேவிட் அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க. ஒரு காலம்ல ஆத்மீய தண்டிகார் சப்தி கிழிஞ்சி
திருளூருக்கு சைக்கிள் తీసుకొని பாஸ்டர் గారిని దేవుడు అంకుల వారి వెళ్ళదని చెప్పుదురు అన్న కత్తరంగల ఆశీర్వదించి కొంచెం కొంచెం వసతిగలు తంద అయితే దేవుడు వారిని దీవించి మంచి సౌకర్యములు అనుగ్రహించి ఉన్నారు సైకిల్ నుండి స్కూటర్ స్కూటర్ నుండి కార్ எல்லாம் వందది సైకిల్ నుండి స్కూటర్ స్కూటర్ నుండి కార్ అన్ని ఆ దీవుల్లో వచ్చినవి ఒక కాలం అవంగలే కార్ ఓడికి పోనాక అమ్మ డ్రైవర్ వందారు ఒక కాలంలో వారే కార్ జరిపించి నడిపించి ఉన్నారు తర్వాత డ్రైవర్స్ వచ్చినారు ఎన్నెన్న వసతిగలు కూడినదో ఎంత వసతులు అధికముగా మారిందో అవలవకు అధికంగా అవంగ ప్రయాస అధికమాగ ఉంది వారు అంత అధికముగా వారు ప్రయాస పడి ఉన్నారు கடந்த 3 வருஷங்களாக அவங்க வந்து அந்த கோவிட்ல சிக்கி கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கதின்ற 3 சந்திரா கோவிட்ல சிக்குகொண்டு చాలా బాధపడి ఉన్నారు இந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு மரண போராட்டம் தான் இந்த 2.5 சந்திரா இந்த மரணத்தை போராடி ఉన్నారు நான் பக்கத்துல இருந்து நாங்க குடும்பமா அத பாத்துறோம் நான் பக்கல நின்னு குடும்பமா அந்த காரியம் చూసి ఉన్నాము இந்த தொண்டையில ஓட்ட போட்டாங்க இந்த గొంతుகளை ஒரு ரந்திரம் வெச்சி ఉన్నారు ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை உள்ள டியூப விட்டு 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 அந்த சளிய வெளிய எடுக்கணும் అనుదినమా ఆ యొక్క ట్యూబ్ లోపల పంపించి అనేక సార్లు సెక్షన్ వేసి ఆ యొక్క జలు లోపల దీన్ని బయటకు తీసుకుని వచ్చారు అది అవంగ చేయరద పాత్ ఎంగ్లకే సిలదరవే ఒక మారి పాక ముడియా మళ్ళీ వందరు ఆ లోపల ఆ యొక్క సమస్యను బయటకు తీసుకుని వచ్చారు చూచడానికి చాలా కష్టంగా ఉండను అవంగ అంత కష్టపడుంబోదు ఆ కష్టం వారు పడినప్పుడు అవంగ సొల్వాంగ అని చెప్పుదురు మరణం వరకు పోయిట్ తిరిగి వందే మరణం వరకు నేను మరల కిందకి వెళ్ళి మళ్ళా పైకి వచ్చున్నాను அப்படியே துடிப்பாங்க அந்த அந்த இதுல மாட்டிட்டுனா அப்படி துடிப்பாங்க ஆ காரியம் செஞ்சதுல அழகு வர கொட்டுக்குண்டு கால் செத்துல கொட்டுக்குண்டாரு நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அனைத்து சார்லு சூஸ் செப்பி நானு அப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க தண்டி காரி மீர் எந்த கஷ்டப்படுத்துனாரு நீங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணாதீங்க மீர் தைத்த பிரசங்கம் செய்யவது ஆனா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியாம பாஸ்டர் பேசலையா பாஸ்டர் பேசலையா பாஸ்டர் பேசலையா இங்க வந்து இக்கட கூச்சனவர் அனைக வந்து தெளிக்குண்ட பாஸ்டர் கார் மாட்டலலேதா பாஸ்டர் கார் மாட்டலலேதா நான் நினைச்சிடுவேன் நான் தலஞ்சதுனு அந்த மனுஷன் 77 வயசுல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நம்ம தெரியாம పాస్టర్ பேசணும் పాస్టర్ பேசணும்னு வாங்க ఆయన 77 సంవత్సరాల ప్రాణంతో పోరాడుతుండగా పాస్టర్ గారు మాట్లాడలేదా పాస్టర్ గారు మాట్లాడలేదా అని మాట్లాడుదురు అంత బలహీనతల అటువంటి బలహీనతల కూడా அவங்க எழுந்து பிரசங்கம் பண்ணாங்க ఆయన లేచి కూర్చుని ప్రసంగించున్నారు நிறைய பேருக்கு தெரியாது அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணாங்கని అనేక మందికి తెలియదు ఆయన ఎలాగ ప్రసంగం చేస్తున్నారో తెలియదు நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க தான் அவங்களை உற்சாகப்படுத்தி ரொம்ப சோர்ந்துட்டாங்க வேலை செய்ய முடியலையே எனக்கு ஊழிய செய்ய முடியலையே அதான் சோர்வு அவங்களுக்கு ఆయన ఆకర్దనం చాలా సమస్యలు నేను సేవ చేయలేకపోతున్నానే మాట్లాడకపోతున్నానే సమస్యలు కూర్చుని ఉన్నారు அவங்களை உற்சாகப்படுத்தி சரிப்பா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க சரி தண்டி గారు உற்சாகப்படுத்தி మీరు பிரசங்கించండిని చెప్పినారు உங்களுக்கு தெரியும் பிரசங்கம்னா நம்ம சபையில ஒரு 1.5 மணி நேரம் மினிமம் பிரசங்கம் ஓடும் మన సంఘములో ప్రసంగం అంటే తక్కువగా 1.5 గంట సేపు ప్రసంగం చేయవలెను ఇంద 1.5 గంట ఎప్పుడు ప్రసంగం పన్నాంగ తెలుమా 1.5 గంట సేపు ఎలాగ ప్రసంగించునారనగా 2 నాల్ 3 నాల్ తనితనియా రికార్డింగ్ మనుము 2 3 దినములు ప్రత్యేకమ రికార్డ్ చేసుదము అంద 2 3 నాల్ ఎడుకర ప్రసంగత ఆ 2 3 దినములు ప్రసంగించే ప్రసంగమును ఒరే నేర ఎడుక ముడియదు ఒకేసారి తీమాలదు 10 నిమిషం பேசనాగనా 10 నిమిషం మాట్లాడితే ఉల్ల సలి అడిచరం లోపల గలగ లోపల ఉండును அவ்வளவுதான் உடனே ரெக்கார்டிங்கை நிறுத்திட்டு வெண்ண ரெக்கார்டிங் ஸ்டாப் செய்து திருப்பி செக்ஷன் போடணும் அது மல்ல செக்ஷன் லோபல டியூப் பம்ப் உள்ள இருக்க சளி எல்லாம் எடுத்தா இன்னொரு கால் மணி நேரம் அப்படியே அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் லோபல ஜலுபு சாம கலகன பைட் తీసుకొని வச்சதுரு திரும்ப ஆரம்பிக்கணும் பிரசங்கிச்சதுரு இப்படி ஒவ்வொரு முறையும் அரை மணி நேரம் ஒரு நாள் அரை மணி நேரம் அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம் அடுத்த நாள் ஒரு கால் மணி நேரம் இப்படி நின்னு 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 தான் ஒரு 3 நாள் சேர்த்து பிரசங்கம் பண்ணணும் ఈ విధంగా ఒక దినం అరగంట ఇంకో దినం అరగంట ఇంకో దినం కాల్ గంట చేరి 3 దినములు తీసిన ప్రసంగమును ఇక్కడ తీసుకొని వచ్చాము ఇంద ప్రసంగత నాంగ ఎడిట్ పన్ని ఈ యొక్క ప్రసంగమును ఎడిటింగ్ చేసి ఒవ్వొరు వరికి నడువులేయం ఉంగ మూచి ఉడ్ర సతత గడింగ నింగ ప్రసంగతే కేక మాటింగ అవని ఒకొక్క మాట మాట్లాడినప్పుడు ఆ యొక్క శ్వాస యొక్క శబ్దమును మీరు వింటే మీరు ప్రసంగం విననే వినరు అది నాంగ ఉకాంది అది కూర్చుని ఒవ్వొరు వరికి నడువులక సతత నాంగ ఎడుతురుం ఆ ఒకొక్క మాటకు మధ్యలో ఆ యొక్క శ్వాస శబ్దాన్ని తీసివేస్తాము అంత సత్తతెల్లా ఎడిట్ క్లీన్ మన్ని ఆ శబ్దాన్ని తీసి ఎడిటింగ్ చేసి అది పోటుట అది వేస్తే இன்னைக்கு தான் நான் சொல்றேன் விசுவாசிகள் சொல்வாங்க பாஸ்டர் இந்த மாசம் அப்பாவுடைய வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு பாஸ்டர்னுவாங்க அப்படி விசுவாசி சொல்றாரு இந்த தினமும் பாஸ்டர் காரியக்க கொந்து சக்கగా ఉన్నది ஆனா உங்களுக்கு தெரியும் అయితే మాకు తెలియను அந்த 2.5 வருஷமும் கிளியரா இல்ல ஆ 2.5 சந்தோஷம் அது கிளியரா இல்ல ஆனா இவ்ளோ பாடு நடுவுல இந்த பிரயாச மத்தியலோ நான் சொன்னேன் ஒரு நாள் போய் ஒருசாரி தண்டி காரன் சொன்னானு ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க
நானா எதுக்குல கஷ்டப்படுத்துனாரு நீங்க விட்டுருங்கப்பா நாங்கெல்லாம் இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் தைத்த விடுச்சு பட்ட மேம் முன்னாங்க பிள்ளைகளும் மேம் சூஸ்குட்டாமோ இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டீங்க இன்னி சவுந்தரம் பிரசங்கிச்சாரு நீங்க கொஞ்சம் இழைப்பாருங்க நீ கொஞ்சம் விசிராந்து பந்தண்டி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அதை பாக்குறீங்களால தாங்க முடியல நீ சாலா கஷ்டப்படுத்துனா பாதப்படுத்துறது மேம் சொல்லக போச்சுனா ஏன்னா அவங்க அந்த செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் வீட்டுல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா மங்களவாரம் புதவாரம் குருவாரம் மூணு ரோஜு ரெக்கார்டிங் செஸ்னப்படு அந்த நேரம் ஒண்ணுமே தெரியாது அப்ப ஆ சமயம்ல ஏமே தெரியுது ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிரசங்கத்தை அவங்க திருப்பி அவங்க உட்காந்து கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க வரல ஆதிவாரம் கூச்சிருவாரு பிரசங்கம் என்னவென்று சாலா சந்தோஷப்படுது அதுக்கப்புறமா நாங்க காத்துக்கிட்டே இருப்போம் தர்வாத மேம் கனிப்பெட்டுக்கொண்டுட்டாமோ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டுனா எங்களுக்கு தெரியும் சோமவாரம் மங்களவரசம் பாகா தெரியணும் அவ்வளவுதான் அந்தே மரணம் வர்றது மாதிரி இருமுவாங்க மரணம் வச்சு அந்த தகுத்தாரு இருமி 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 இரவு பகலாக தக்கி தக்கி ராத்திரி பல மலு தகு பிராரம்பம் ஆகணும் ஏன்னு கேட்டா இந்த மூணு நாள் பேசினாங்க பாருங்க அதோட எஃபெக்ட் அப்ப தெரியும் தேனிக்கு ஒரு கணக்கா மூணு தடவை மாட்டலான்னு தானேக்கா பிரதிபலமும் தானேக்கா பாதை தர்வத்த தெரியணும் அவங்களோட லங்ஸ்ல 95% கெட்டு போயிடுச்சு ஐன் லங்ஸ் 99% செடி போயுனது அதன் நடுவுல தானி மத்தியிலோ அந்த உழைப்பு என்ன நடக்கும் ஏன் ஜெருகுதுந்தே செத்துதானடா போவேன் சனிபாதன் அந்தே கதா செத்தா செத்துட்டு போறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சனிபாதன் சனிபாதானோ சமஸ் இல்லது என் பாஸ்டர் வந்து தூங்கிக்கிட்டு செத்து போனார்னு ஒருத்தனும் சொல்லக்கூடாது நான் பாஸ்டர் கார் நித்திர போத்து சனிப்படுன்னு ஒக்கடு கூட சப்பக்கூடுது எங்க பாஸ்டர் கடைசி வரைக்கும் ஊழிய செஞ்சுட்டு செத்தாருன்னு சொல்லலாம் பாஸ்டர் கார் ஆக்கிற வரைக்கும் சேவை செய்து சனிப்படுன்னு சப்பவலனோ நிறைய பேர் இந்த ஊழியத்தின் வளர்ச்சியை பார்த்து என்னென்னமோ பேசுறாங்க எழுதுறாங்க ஏமோமோ மாட்டாடுச்சுனாரு ராயிச்சுனாரு ஆனா உங்களுக்கு தெரியாது தெரியுது இதற்கு பின்பாக எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய உழைப்பு எவ்வளவு பெரிய கடினம் இருந்தது என்று தெரியாது சேவை வேணுக்கு எந்த தியாகம் எந்த பிரயாசம் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு வெதஜலி அபிவிருத்தி பொந்துவாரு கலரு தகினதானிக்கான தக்கு வச்சு லேமிக்கு வச்சுவாரு கலரு வாரி இறைத்து விருத்தி அடைகிறவர்கள் வெதஜல்லி அபிவிருத்தி பொந்துவாரு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைபவர்கள் தக்குவுகா பிசினித்தனம் சேசி தாரித்ரம் பொந்துவாரு தக்குவாவா அதிகமாவா தக்குவா அதிகமாக பிசினித்தனம் பண்ணி
வறுமை அடைவா அதிகமாக பிசினி தனம் చేసి வாரி லேமடி பொந்துதுரு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கலுனு காக்கா இரண்டாவது நான் சொல்வேன் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம பிரார்த்தனை செல்ச இரண்டாவது அம்சமோ ஆண்டவரே நான் உழைப்பதற்கு உற்சாகம் மட்டுமல்ல பிரபா நீ பிரயாசப்பட்டு உற்சாகம் மட்டுமே காது பிறரை நேசித்து உதவி செய்ய முக்கியத்துவம் பண்ண எனக்கு கிருபை தார் இத்தரனு பிரேமించి వారికి సహాయం చేసి ఒక ముఖ్యత్వమును నాకు దయచేయండి not only the passion to labor but we also need the priority to love others than things பொருட்களை பார்க்கிலும் மனிதர் மேல் இரக்கமும் தயவுள்ளவர்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும் வசுவுல கண்டு மனுஷுலபைன கிருபா கனிக்கரங்களா உண்டினట్లుగా தேவன் நமக்கு கிருபను దయచేయవలెను யாரை கர்த்தர் விருத்தியாக்குகிறார் எவனை தேவன் வர்தில செய்துச்சுனாடு கொடுக்கிறவனை கர்த்தர் விருத்தியாக்குகிறார் இச்சு வாடி தேவன் வர்தில செய்துச்சுனாடு 112 ஆம் சங்கீதம் 9 ஆம் வசனம் கீர்த்தனை 112 9வது வாக்கியம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் வாடு தாத்ருத்யம் கலிகி பீதலகிச்சును வாணி நீதி நித்தியம் நிலச்சును வாணி கொம்பு கணதனுந்தி ஹெச்சிம்பபடுனோ கர்த்தர் நம்முடைய வீட்டிலே அருமையும் இனிமையுமான பொருட்களை தர வேண்டுமா தேவன் மன கிரகமுல சர்வ சம்பதலதோ அலங்கரிச்சவலனா சேகரிக்கிறதுல மட்டும் இல்ல சேர்ச்சி பெட்டில மட்டுமே காது கொடுக்கிறதுல நாம ரொம்ப வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும் இதரளுக்கு இச்சிட்டல மன ஒரு ஆஷா பிரீதி கலவரக கனபடவலனோ செலவுல நம்ம மனம் எப்படி போகும் தெரியுமா கொடிசால மனக்கு இதயம் எவ்விதம் மாறுனோ நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டானோ நான் உழைச்சேன் நான் பிரயாசப்பட்டானோ நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் நான் தேనికి வாடிக்கு போறனோ அப்படிதான் நமக்கு சில தடவை தோணும் அநேக சில மன ஹிருதயம் அழகா பிரேரிப்பிச்சனு நான் வேதம் சொல்லுது இது வாக்கியம் செப்சனுது நீ கஷ்டப்பட்டப்பா நீ கஷ்டப்படிந்தி நிறைய பொருள் சேர்த்துட்ட பாக வசூல் சேர்த்து பிட்டாவ வீடெல்லாம் இனிமையும் அருமையுமான பொருட்கள் சேர்ந்துருச்சு இல்லంత மஞ்சி வசூலுதோ நிம்பபடியுனது ஆனா நீ சேர்த்தத கொடுக்கலன்னு சொன்னா இது நீ சேர்த்து பிட்டிந்தி இவ்வளவுதంటే உனக்கு விருத்தி உனக்கு அதிகரிப்பு உண்டாகாது நீக்கு ஜீவத்துல நீ விருத்தி பொந்தவ கொடுங்கள் இப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இப்படி அப்படி மீ சந்தோஷம் சம்பூர்ணம் மீ பொந்துக்குந்துரு நீங்கள் கொடுக்கும் பொழுது மிரிச்சினப்படு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள் மிரிச்சினப்படு வார் சமிருதிகம் மீ ஒடிலோ வார் போசுதுரு நம்முடைய வாழ்க்கை ஒரு குட்டையை போல இருக்க கூடாது மனேகா ஜீவிதமோகா குண்டலாக உண்டக்கூடாது வர்ற தண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் வெளியே விடாம இருந்தா வச்சு நீல அந்த தீசா குண்டல சேர்த்து பெட்டுக்கிட்டு நல்ல தண்ணிய சேர்த்து வச்சா கூட கொஞ்ச நாள்ல பாசி பிடிச்சிரும் மஞ்சி நீர் சேர்த்து பெட்ட கூட தான் கொஞ்ச தினம்ல தான் பாசி பட்டுணும் கொஞ்ச நாள்ல புழு பிடிச்சிரும் கொஞ்ச தினம்ல அது புருகுல பட்டுணும் கொஞ்ச நாள்ல நாறி போகும் கொஞ்ச தினம்ல அது கம்பு கட்டுணும் கர்த்தர் ஆசீர்வதித்தா தேவன் மன தீவிச்சுனாடு கர்த்தர் கொடுத்தா தேவன் இச்சுனாடு அதிகமான பொருட்களை கொடுத்தா அதிகமான வசூல் மனக்கு இச்சுனாடு எதற்காக தேனி கொருக்கு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் அநேக மந்திக்கு தீவனக்காரகா உண்டவலனு ஹalleluya ஹalleluya கர்த்தர் நம்மை நிரப்பட்டோம் தேவன் மல் நிம்பவலனு எதற்காக தெரியுமா தேனி கொரகனகா நிரம்பி வழிவதற்காக பொங்கி பொருள் பாத்திரலகா ஹalleluya ஹalleluya அந்த ஐஸ்வரியவானை போல சம்பரவமாய் சாப்பிட்டு சம்பரவமாய் உடுத்தி எனக்கு மட்டும் என்று இல்லாமல் ஐஸ்வரியத்தோட பாக புஜிஞ்சி சம்பரங்கா புஜிஞ்சி தரிஞ்சுட்டோம் நா கொரக ஜீவிச்சுகொண்டா நாம கொடுக்கிற ஒரு இதயமும் கொடுக்கிற ஒரு பழக்கமும் நமக்கு இருக்குமானால் மனக்கு இச்சே ஒரு ஹிருதயம்ல ஒரு அலவாட்டு மனக்கு கனபடினப்படு வாரி இறக்க இறக்க கர்த்தர் இன்னும் நிரப்பிக்கொண்டே இருப்பார் மனம் வெதஜில்லகா வெதஜில்லகா இங்கனு தேவன் மன அபிவிருத்தி பரிச்சனோ ஹalleluya ஹalleluya நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க இறக்கிற கணர் தான் சுரக்கும்னுவாங்க మన ఊర్లో చెప్తారు చూడండి బావిల నీళ్లు తీగా తీగదా అది ఊట పొందు వస్తుందని నాకు నల్ల ఆండవర్ కొడుతుటే ఇరుగనుమా దేవుడు మనకు బాగా సమృద్ధిగా ఇవ్వవలనా మీరు కొడుతుకొండే ఇరుగ మీరు ఇస్తానే ఉండండి హల్లెలూయా హల్లెలూయా సిలపేర్ సిల పొరల కొడుపాంగ కొంతమంది కొన్ని వస్తువులు ఇస్తారు ఏదైనా తంగలకు వేల చేయదు ఎందుకంటే వారికి పనికి రాకపోతే అది ఇచ్చేస్తారు తంగలకు రిపేర్ అయిపోనది అది రిపేర్ అయిపోయింది తంగలకు దేవ ఇల్లదు దానికి వారికి అవసరం లేనిది ఎత్తుకో 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 తీసుకునలు తీసునలు పో ఏ దేని కొరకు ఇది ఖాళీ పొన్నదా వేరే వాంగి వేకు ఎందుకంటే ఈ స్థలము ఖాళీ ఇంకొక వస్తువు లోపల పెట్టగలను కర్తర్ కొడుక సోలల్ల అలాగేమని దేవుడు చెప్పలేదు నీ కొడుకుంబోదు అన్బినాల్ కొడు నీ ఇచ్చినప్పుడు ప్రేమతో ఇమ్ము ఆండర్సన్ నీకు రెండు అంగీ ఇర్కా దేవుడు చెప్పిన నీకు రెండు వస్త్రములు నవా కేకరవనికి నోన కొడుతురుపా నువ్వు రెండు అంగీలట ఒక అంగీ ఇచ్చివేయము 1 మైల్ దూరం అవను ఉన్న వర కేట నీ 2 మైల్ దూరం పో 1 మైల్ దూరం నిన్ను రమ్మంటే వాడితో 2 మైల్ దూరం వెళ్ళుము అంత ఉదవవం కొడుకవం నీ వంది వారి ఇరకం ఇరుదం ఇర్కరద కర్తర్ పార్పారాన సహాయం ఇచ్చటకును విదజల్టకు నీకు మంచి హృదయం కనబడినప్పుడు కర్తర్ ఇన్న ఉనే నిరపువా దేవుడు ఇంకా నిన్ను సమృద్ధిగా నింపును హల్లెలూయా హల్లెలూయా దేవునిడే మనిదరులకు ఇంద నల్ల స్వభావం ఇరుందది దేవుని యొక్క బిడ్డలకు ఒక మంచి స్వభావం కనబడి ఉన్నది అది కొడుతూ కొడుతే ఆశీర్వదించబడ్డారు వారి ఇచ్చి ఇచ్చి దీవెన పొందుకొని ఉన్నారు యోసేపు ని పారుంగ యోసేపుని గమనించండి వాళ్ళకి எல்லாமே அவன் வந்து
தன்னிடத்துல எல்லாருமே திருடி திருடியே அவன் வந்து பழகிட்டான். ஜீவிதமுள்ள யோசேப்பு உன்ன காரியம் தொங்கலிச்சு அளவாட்டி படி போயிருந்தாரு. அவனுடைய பலவர் அங்கி எடுத்துக்கிட்டாங்க, வாடி அங்கின்னு தீஸ்கொண்டாரு. அடிமையா வேலை செஞ்சு அங்கியும் எடுத்துக்கிட்டாங்க. தாசத்துல பஞ்சேசன வஸ்திரம் தீஸ்கொண்டாரு. அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமைதான். வாடகை ஜீவிதமுக காலி வெட்டி கடமடி. நம்ம தரிசனம் என்ன தெரியுமா? அது எனக்கு தரிசனமே பண்ணுகா, தன்னுடைய குடும்பத்தையே ரட்சிக்கணும், நான் குடும்பனை ரட்சிச்ச பலனும், என் தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், நான் தேசம் எனக்கு ரட்சனை அனுகிரகிச்ச பலனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு துரோகம் செய்தவர்கள் வர்றாங்க, வாடகை துரோகம் செய்தவர் வச்சுனாரு. அவர்கள் செய்த துரோகத்திற்கு அவன் பதில் துரோகம் செய்யல. வாடி செய்த துரோகமுக்கு மரலா வாடகை துரோகம் செய்யலது. அவர்கள் கொடுத்த பணத்தை அவங்க பையிலே வச்சு அனுப்பி விட்டான். வாடி இச்சின டபுள் வாரிக்கே மலிப்பெட்டி பம்பிச்சுனாடு. அவர்களுக்கு தேசத்தின் உச்சிதமான தேசத்தை அவர்களுக்கு ராஜா விட்ட முறையிட்டு வாங்கி கொடுத்தான். ராஜதர் அடிக்கி தேசம்ல மஞ்சி ஸ்தலம் வந்து பெட்டினாரு. அதுல விளைவு என்ன தெரியுமா? தானிக்கு முகிம்பு ஏமிட்டி, கர்த்தரவன் சந்ததிக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவன் சந்ததிக்கு ரெண்டு தீவன அனுகிரகிச்சுனாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய மரணத்திலே மகிமைப்பட்டார். தேவன் ஆயின மரண துவாரத்தில் தேவனுக்கு நாம் மகிமைப்படியுனது. அவனுடைய எலும்புகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கர்த்தர் கொண்டு போனார். ஆயின எமுக்களை வாக்குத்தானம் செய்த பூமிக்கு தீஸ்கொண்டு வெளியுனாரு. அதிகமாய் கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கிறாருன்னா அதிகமா கொடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். அதிகமாக தேவன் மன சேத்துல இச்சினபடி மன அதிகமாக தேவனுக்கு இவ்வளணும். கொஞ்சமா விதைத்தால் கொஞ்சமா இருப்போம், கொஞ்சமாக வித்தினபடி கொஞ்சமாக கொசதுமோ. அதிகமாக விதைத்தால் அதிகமாக இருப்போம், அதிகமாக வித்தினபடி அதிகமாக கொசதுமோ. லூக்கா 21 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே ஒரு ஏழை விதவை காணிக்கை போட்டதை கர்த்தர் பார்க்கிறார். அங்க ஒரு பேத விதவராலு காணிக்கை வச்சிருந்து தேவன் சொன்னாரு. ஐஸ்வர்யமான்கள் தங்களுடைய சம்பூர்ணத்திலிருந்து போட்டாங்க, ஐஸ்வர்யத்தை தம சம்பூர்ணத்திலிருந்து வச்சினாரு. அதிகமாக கொடுத்தாங்க, அதிகமாக வச்சினாரு. அதனால ஏழையோ ரெண்டே ரெண்டு காசு போட்டா. அதே பீத விதவராலு ரெண்டு காசுல மட்டும் செலுத்தி இவர்கள் எல்லாரை பார்க்கலாம் அவள் அதிகமாக கொடுத்தாள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தேவன் சொன்ன இவர் அந்தரக்கண்டியும் அதிகமாக வச்சுனது. உடனே சீஷர்கள் கேக்குறாங்க, என்ன சிஷ்யுல சொன்னாரு, அது எப்படி இவள் அதிகமாக கொடுத்தா? ஏழாக இவன் அதிகமாக வச்சனோ, மத்தவங்க எல்லாம் ஆயிரங்கள்ல கொடுத்தாங்க, அந்தரும் வேலையில வச்சுனாரு, இந்த அம்மா ரெண்டே ரெண்டு காசை போட்டாங்க, இவன் ரெண்டே ரெண்டு காசுல வேசி உள்ளது, அது எப்படி அதிகமா போட்டா? அதே விதமா அதிகமா உண்டனும். ஆண்டவர் சொன்னாரு, தேவன் செப்பனும், நாம் போடுற கணக்கே ரொம்ப வித்தியாசம்பா. நேனு வேச லெக்க சாலா பேதமையா. நீ வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னு நீ பாக்குற, நீ எந்த இச்சாருன்னு நீ சூஸ்தாவு. நான் வந்து எவ்வளவு தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். நேனு வாரி எந்த தனக்கொருக்கு பெட்டுக்குன்னு நான் சூஸ்தானு. God sees, a man sees what we give, God sees what we keep. மனுஷன் வந்து நாம எவ்வளவு குடுக்கறோம்னு பாக்குறான், மனுஷன் மன எந்த இச்சாமனு சூஸ்தாடு. தேவனோ நமக்காக எவ்வளவு வைத்துக் கொள்றோம்னு பாக்குறான். தேவன் மனக்குறைக்கு எந்த தீசு பெட்டுக்கணும் கவனிச்சுனாடு. மனிதனுடைய கணக்கின்படி ஐஸ்வர்யமான் அதிகமா கொடுத்துட்டான். மனுஷன் லெக்க சொப்பன ஐஸ்வர்யத்தில் அதிகமாக வச்சுனாடு. தேவனுடைய கணக்குல, தேவன் லெக்கலோ, இந்த ஏழை தனக்கு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டா. இயக்க பேத விதவராலு சமக்கு சமஸ்தம் நிச்சயுனது. மனிதனுடைய பார்வையில ஐஸ்வர்யமான்கள் தங்களுக்குள்ள 10% கொடுத்தாங்க. தேவன் மனுஷனுக்கு சூப்பிலோ ஐஸ்வர்யத்துல 10% தேவனுக்கு இச்சியுனாரு. தேவனுடைய பார்வையில விதவை 100% கொடுத்துட்டா. தேவனுக்கு சூப்பிலோ விதவராலு 100% இச்சியுனது. கர்த்தர் சொன்னாரு, தேவன் செப்பனோ, அவள் தான் அதிகமா கொடுத்தாள். ஆமே அதிகமாக இச்சியுனது. ஆண்டவரே அந்த ஒரு இருதயம் எனக்கு தாங்க. பிரபா அட்டவண்டி சக்கனி ஹிருதயம் தாய்ச்சி. நம்முடைய வீடுகளுக்குள்ள, மணி இன்டிலோ, நம்ம குடும்பங்களுக்குள்ள, மண குடும்பம் மத்தியிலோ இந்த கொடுக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். ஓகே, இச்சுச்சுனக்கு மஞ்சு சுபாவம் கனபட வேணும். இப்ப பாருங்க, கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் ஷாப்பிங் போவீங்க, அந்த கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் வளர்த்தாரு. அதுல தான்லோ நல்ல கண்ணுக்கு கவர்ச்சியான டிரெஸ் எனக்கு, மாமியாருக்கு ஏதாவது பழசா போனது எதையாவது ஒண்ணு கிடைச்சது, அதுல டிஸ்கவுண்ட்ல போட்டது விக்காம போனது, இது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ. அத்தகாருக்கு எதனா பணிக்குமாலு ஒரு சீரல் ஏதோ டிஸ்கவுண்ட்ல ஒண்ணு சீரல் தீசினா அத்தகாருக்கு செய்யுமோ? சொந்தக்காரனுக்கு ஏன் அவன் பாக்கலல்ல, அதனால வேலை சீட்டை கிழிச்சிட்டு எதையாவது ஒண்ணு கொடுத்தல்னும் போ. ஏதோ சொந்த மாதிரி ஆ யொக்க பயணச்சீட்டு தக்குவ தரவடி சிம்பேசி சிவை வல்லணும். இல்ல அளக்காது, சிறந்தது மற்றவர்களுக்கு, சிரேஷ்டமைனது இத்தர்களுக்கு இவ்வளோ கொடுத்து பாருங்களேன், இச்சு சோடண்டி. உச்சிதமானதை கர்த்தர் நமக்கு தருவார். சிரேஷ்டமைனது மனக்கு இச்சுனோ. எந்த அழவுனால நீங்க அழக்குறீங்களோ அதான் உங்களுக்கு வரும். நீ எட்டுவண்டி குளத்தை செத்த கொளிச்சுனவா அட்டுவண்டி குளத்தை நீ கொழுவுபடணும். நீங்க பெஸ்ட்டை உங்களுக்காக வச்சுக்கிட்டு சீப்ப மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, மீர் மஞ்சது மீ குறை கொஞ்சி சீப்பைனது இத்தர்களுக்கு இச்சினப்படு. ஆண்டவர் பார்சல் ரிட்டர்ன் வரும்போது சீப்பா தான் வந்து சேவோட பார்சல் ரிட்டர்ன் இச்சினப்படி சீப்பைனு தான் மீக்கு இஸ்தாடு. அப்போ உங்க கிஃப்ட் எல்லாம் பார்த்து நீங்க அலறுவீங்க. அப்படி மீர் கிஃப்ட் சூஸ்கிற மீரு
கண்டிருக்காரு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க ஏமி கொனிச்சாடு ஒரு முறையில எல்லாம் வெளுத்து போகுது ஒக்கசாரி ஊத்திக்கு தானே மொத்தங்க ஒரே முறையில கிழிஞ்சு போகுது ஒக்கேசாரி சினிங்கி போயிருந்து நீ அதனப்பா கொடுத்த நீ அட்வான்டேஜ் இச்சாவு கதா நீ விதைச்சதுதான் உனக்கு திரும்ப வருது ஏமி வித்தாவது நீ மரல பொந்துக்குண்டாவு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ரெண்டு கொரிந்தியர் எட்டாம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவார் ரெண்டு கொரிந்தியர் 8வது அத்தியாயத்துல பவுல் செப்பனோ முதல் வசனத்துல முதல் வாக்கியமுலோ மக்கோதோனியா சபை நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம் சகோதரரா மாசிதோனியா சங்கங்களுக்கு அனுகிரகிம்பபடி தேவனி கிருபை குறித்து மீக தெரியஜெய் சொன்னாமோ அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் ஏனெனில் அவர் பகுசிரமல பரீட்சிம்பபடுகா அத்தியதிகமாக சந்தோஷிச்சரி மரியு வாரு நிருபேதலினு வாரு தாத்ருத்தியம் பகுகா விஸ்தரிச்சனு மிகுந்த உபத்திரவம் பயங்கரமான உபதிரவமும் சோதனை சிரமலு சோதனலு கொடிய தரித்திரம் பயங்கர நிருபேதலு இது நடுவுல தானி மத்தியிலோ கொடுக்கும் போது மிகுந்த சந்தோஷமா கொடுத்து வாரு இச்சினப்படு சந்தோஷமா இச்சுனாரு ஹல்லேலூயா நீங்க ஆண்டவர் நம்ம ஜெபிக்கணும் இதை நம்ம தேவன் சூசி பிரார்த்தனை செய்யவல்லோ கர்த்தாவே என் பாத்திரத்தை நீங்க இனிமையும் அருமையுமான பொருட்களால் நிரம்பணுமா பிரபுவா நாயக பாத்திர சர்வ சம்பதலுதோ நிப்பபடவல்லனா ஆண்டவரே பிரபுவா நான் மற்றவர்களுடைய தேவைகளை கண்டு மனதுருகி அன்பினால் கொடுக்கத்தக்க ஒரு இருதயத்தை எனக்கு தாரு பிரபா இத்தருக்கு அவசரத்துலன்னு சூசி கவனிச்சு கணிக்கிறபடி வாரி கொருக்கு சமிருதி கச்சிட்டு நான் கிருபதாய் செய்யண்டி லூக்கா 12:33 சொல்கிறது லூக்கா வராசின சுவார்த்த 12:30 வாக்கியம் உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள் லூக்கா 12:33 வாக்கியமும் மீக்கு கலிகின வாட்டின அம்மி தர்மமும் செய்டி పాతగలని సంచులను పరలోకమందు అక్షమైన ధనమును సంపాదించుకుని అక్కడికి దొంగరాడు చిమ్మట కొట్టదు పొక్కిషత పరలోకతల చేతు వేయింగ పరలోకములో మీరు ధనమును చేర్చించండి కర్తుడే నామతకు మహిమే దేవునికి నామనికి మహిమ కలుగును గాక కర్త నమై నిరపువారాక దేవుడు మన నింపును గాక హల్లెలూయా హల్లెలూయా కడేసియా ఒక కార్యం ஒரு இன்னும் ரெண்டு காரியம் இருக்கு வேகமா சொல்லி முடிச்சிடுறேன் ஆகரகா ரெண்டு காரியம் வேகமா செப்பி முடிஞ்சதுனோ கர்த்தர் நம்மை உச்சதமான வகையில் நிரப்பணுமா தேவடி சிரேஷ்டமான மஞ்சி பதார்த்தம் நிம்பவலனா முதலாவது சொன்னேன் உற்சாக ஆவியினால் என்னை நிரப்போம் முதட்டுக்கா உற்சாகமின் ஆத்ம சத்தனை நிம்பண்டி ரெண்டாவது கொடுக்கிற அன்பினால் என்னை நிரப்போம் இச்சே ஒரு பிரேம சத்தனை நிம்பண்டி மூன்றாவது மூணாவதுகா 1 நாளாகமம் 29:28 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் அத்தோட விருத்தியாபம் வச்சினோடைய ஐஸ்வர்யம் பிரபாவம் கலகி மஞ்சி முதிமில மரணம் வந்தனும் அத்தனை தருவாத அத்தனை குமாரன் சொலோமனு அத்தனைக்கு மாறுக ராஜையனும் நல்லா கவனிக்கணும் எல்லாரும் கவனிச்சடி வாக்கியம்னு தாவீது எப்படி மரித்தான் தாவீது எல்லாம் சனிப்பையனும் நல்ல ஐஸ்வர்யம் மஞ்சி ஐஸ்வர்யமும் தீர்க்காயுசு மஞ்சி விருத்தாப்பியமும் மகிமையோடு மரித்தான் மகிமத்தோ தன் ஜீவிதம் முகிஞ்சுனாடு ஆனா அதோட வசனம் நிறுத்தல தானித்தோ வாக்கியம் நிலபட்டது உடனே வேதம் சொல்கிறது வெண்டனே வாக்கியம் செப்சனது இந்த தாவீது மரித்த பின்பாக ராஜேன தாவீது சனிப்பண்ணு தருவாத்தா அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் அதனை தருவாத்த அந்த குமாரன் சொலோமன் அத்தினுக்கு மாறுக ராஜையனோ நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு மூன்றாவது காரியம் இருக்கு மனந்தர பிரார்த்தனை செய்யல மூடவ காரியம் உள்ளது ஆஸ் த லார்ட் ஃபார் பாசிங் ஆன் த லெகசி தேவனிடத்திலே மன்றாட வேண்டிய மூன்றாவது காரியம் தேவனிடத்தை பிரார்த்தனை செய்யல மூடவ காரியம் ஆண்டவரே நீர் எனக்கு பொருளையும் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை தர்றீங்க பிரபா மீர் வசூலனு சம்பாதிச்ச விட்டுட்டு போகும்போது
இதன் விடுச்சிப்பட்டு வெள்ளப்படு யார் இடத்துல விட்டு போனோம் தெரியுமா எவரது விடுச்சிப்பட்டு வெள்ளனகா என்னுடைய பலத்தினால் தேவன் தந்த கிருபையினால் நான் சம்பாதித்தவைகளை தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு ஞானமுள்ள பிள்ளை எனக்கு தாரோ நீ சம்பாதிச்சின தானி எடுத்துக்கா தானி சக்கா தீஸ்கனுள்ள ஞானமைன மனுஷன் அப்பஜப்பவலனோ தாவீது நல்ல ஐஸ்வர்யமா மரிச்சிட்டான் தாவீது மஞ்ச ஐஸ்வர்யம்ல சனிப்பை உண்டாடு உங்களுக்கு தெரியும் அவன் மரிக்கும் போது கட்டப்பட வேண்டிய ஆலயத்திற்கு வேண்டிய அத்தனை பொன்னையும் வெள்ளியையும் எல்லா வேலைக்கான பொருட்களையும் சம்பாதித்து அவன் மரித்தான் தாவீது சனிப்பையப்பட ஆலயங்களுக்கு காவல்சின சமஸ்த வஸ்துளு சேர்ச்சி பெட்டி தாவீது சனிப்பையனோ ஆனால் அவன் மரித்த பின்பு எல்லாம் காலியாகல அதன் சனிப்பன சமஸ்தம் காலியா மாறலேது ஏன் தெரியுமா எதுக்கடகா கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்திருந்தான் தேவனுக்கு மஞ்சி குமாரன் இச்சுனாடு அவன் இவனுடைய ஸ்தானத்திலே நின்று தாவீது தரிசனத்தில் பார்த்ததை அவன் செயலிலே செய்து காட்டினான் ஆயின ஆயக்க ஸ்தலமுல நிலபடி தாவீது தர்சனமுல சூச்சின காரியமுன குமாரனின் சாலமோனு தான் நிறைவேற்றி முகிஞ்சுனாடு கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே கொடுக்கிற ஆசீர்வாதங்களை முன்னேற்றி கொண்டு செல்லுகிற சந்ததிகளை கர்த்தர் நமக்கு தரணும் ஜெபிக்கணும் தேவுடு மனக்கு இச்சின ஆசீர்வாதமுன்னு தானி முந்துக்கு சாகி நடிப்பிஞ்சே மஞ்சி பிள்ளலனு தேவுடு மனக்கு தயச்சொல்லு பிரார்த்தனை செய்யபலனும் கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்டார் உனக்கு என்னப்பா வேண்டும்னு கேட்டார் தேவுடு கிபியோன்ல சாலமோனுக்கு தரிசனம் எனக்கு ஏமி காவல்னு அடிக்கினாடு அவன் பொருள் ஆசை உள்ளவனாய் பண ஆசை உள்ளவனாய் எங்க அப்பா கொடுத்ததை விட அதிகமா வேணும்னு அவன் கேட்கல வாடு தனாசி சேத்த நான் தண்டிக்கு சின்னதை கட்ட அதிகமாக எவனும் அடுகலேது ரொம்ப நாள் வாழ்ந்து அனுபவிக்கணும்னு கேட்கல அநேக தினங்களுக்கு காவல் ஆயுஷ்காலம் தயிச்சுன்னு அடுகலேது எனக்கு இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும்னு கேட்கல எனக்கு சத்துருல இருந்து நாசமாய் போறன்னு கோரிக்கொள்ளலேது எனக்கு ஞானத்தை தாரு ஆண்டவனுக்கு ஞானம் தயச்சேண்டி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா தேவன் ஏன் செய்தனுகா இப்படிப்பட்டவனுக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல இவன்ட்டி வாணிக்கு ஞானம் இச்சிட்ட மாத்திரம் காது அவன் கேளாத ஐஸ்வரியத்தை கர்த்தர் கொடுத்தார் வாடு அடுகுனட்டு விட ஐஸ்வரியம் கூட இச்சுனானு வேதம் சொல்லுகிறது வாக்கியம் சொல்லுது சாலமோனுடைய காலத்துல வெண்ணியும் வெள்ளியும் பொன்னும் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலையாம் சாலமோன் காலத்துல ஒரு பண்டி பங்காரம் வேண்டி ஒரு வசுவலே எஞ்சலேது அவங்க அப்பா விட்டுட்டு போனதை விட ஆயின தண்டி விடுச்சு பெட்டு தாடி கட்டியது பல மடங்கு ஆஸ்தி உயர்ந்தது ஆயகா தீவனா அநேக ரெட்ல அதிகமாக மாறியுள்ளது அவனுடைய வீட்டுல இருந்த பாத்திரங்கள் எல்லாம் பொன்னாக இருந்துச்சான் ஆயின இன்ட்ல உள்ள சமஸ்த பாத்திரம் கூட பங்காரு பாத்திரங்களா மாறியுள்ளது அவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் பொன்னா இருந்துச்சான் வாடு தின்ன பல்லும் கூட பங்காரமாக கனபடியுள்ளது எப்படிப்பா இப்படி வந்துச்சு எலக இன்னைக்கு இட்டுவண்டி ஆசீர்வாதம் தரிக்கின்றது நாம ஜெபிக்கணும் நான் பிரார்த்தனை செய்யவலனோ ஆண்டவரே என்ன பின்பற்றி வர்ற ஒரு சந்ததி இருக்காங்க நான் வெம்படிச்சிருக்க சந்தானம் உள்ளது அந்த சந்ததி ஆ சந்ததி நாங்க எங்க கையில உம்மளால் பந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் அல்ல பிரபா மீர் இச்சின தீவன சந்ததி கோல் போய் வாருக்கு காது அதை பெருக பண்ணுகிறவர்களாய் இங்க சந்ததி தீவன இங்கே வர்தில செய்வர்க்க நான் சந்ததி மாற்றண்டி 29 நீதிமொழிகள் 3 வசனத்தை பாருங்க சாமத்தில் 29:3 வாக்கியம் கவனிச்சண்டி ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் சாமத்தில் 29:3 வாக்கியமும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் 19:13 புத்திஹீனுடைய குமாரன் தன் தந்தைக்கு சேட்டு தெச்சனு நீதிமொழிகள் 20:7 சாமத்தில் 27 வாக்கியமோ நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் யதார்த்தமத்தோடு நீதிமந்தன பிள்ளை வாணி ததனத்திலும் தன்யுலகுதிரு அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் வாணி தருவாத அவருடைய பிள்ளைகள் கூட தன்யுலகா வந்துரு இன்றைக்கு நாம ஜெபிக்கும் போது இந்த ஒரு காரியத்தை கண்டிப்பா ஜெபிக்கணும் இதனால பிரார்த்தனை செய்ய காரியங்களை நிச்சயமா பிரார்த்தனை செய்ய வரணும் நான் என்னுடைய பிரயாசத்தினால கர்த்தர் கொடுத்த பலத்துல எவ்வளவு சம்பாதிச்சேன்றது முக்கியம் இல்ல நீன் நாயக்கா பிரயாச வலனா நீ எந்த சம்பாதிச்சது பிராமுக்கியமான காரியம் காது இதெல்லாம் நான் விட்டுட்டு போக போறேன் இ காரியம் ஒரு தினம் விடுச்சு விட்டு வெல போச்சு நான் மனுஷன் ஒன்றை இந்த உலகத்துல இருந்து கொண்டு போக முடியாது மனுஷடி ஏ காரியம் லோகம் தீஸ்கனி வெலடு ஆனா అయితే கர்த்தர் நம் விட்டு போகிற சந்ததிகள் மன விடுச்சு வெளிச்ச சந்ததி நம்முடைய ஆஸ்தி அழிப்பவர்களா இருக்க கூடாது மனக ஆஸ்தின நாசனம் செய்வார்க கனபட கூடாது நமக்கு துக்கத்தை உண்டாக்குறவளா இருக்க கூடாது மனக்கு துக்கம்னு கழுகி செய்வார்க உண்ட கூடாது நம்முடைய பிள்ளைகளை பற்றி ஒரு சாட்சி இருக்கணும் மன பிள்ளைகள் கொஞ்சம் சாட்சி உண்டவளனோ நான் கொஞ்சம் விட்டு போனேன் நான் கொஞ்சம் விடுச்சு பட்டி உள்ளானோ என் பிள்ளைகள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் மிகவும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார் நான் பிள்ளை தன்றி யொக்க தீவனை கண்டு அதிகமாக தீவிப்பபடி உண்டாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் அப்படி நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கும் தேவன் அவ்விதமாக அந்த சந்ததிகளை தீவிச்சவளனோ லார்ட் ஹெல்ப் மீ டு லீவ் பாஸ் ஆன்
a legacy. ஆண்டவரே என்னை பின்பற்றி வரும் சந்ததிகள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல அதை பெருக பண்ணுகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவர். ரபா நான் வெம்படிச்சு வச்சிருந்த சந்ததி வாரு ஆ யொக்க ஆசீர்வாதம் காப்பாடுவாரு மாத்திரமே காது దాని ఇంకను అధికంగా వర్ధిల్లే చేసేవారుగా మార్చండి తండ్రి ఇదర్కాగ నమ జెబికావిటా దీని కొరకు మన ప్రార్థన చేయకుంటే నాం ఇవ్వలవు ప్రయాసపట్టు ఇవ్వలవు కష్టపడ్ర ఎల్లావత్రినుడియ ఫలన్ ముడివు వీణ్దా మనం ఇంతగా ప్రయాసపడిన ప్రతికారం వ్యర్థముగా పోవును ఇది ரொம்ப భయతోడు ரொம்ப தாழ்மையோடு நடுக்கத்தோடும் நான் பேசுறேன் இந்த காரியம் చాలా பயமுதோ வணுகுதோ இந்த மாட்டை நான் சொப்ச்சுனானு ஒவ்வொரு நாள் நான் காலையில் எழும்பும் போதும் அனுதினம் நான் உதயம் லேச்சினப்படு நான் ரொம்ப பயப்படுறது என்னன்னு கேட்டா இது చాలా பயப்படுச்சுன காரியம் என்னங்க ஆண்டவரே கிருபைய எங்க அப்பாவை இந்த பகுதியில் 50 வருஷம் ஊழியம் செய்ய வைத்தீங்க ரபா கிருபகா இயக்க స్థలంలో మా యొక్క తండ్రి గారిని 50 సంవత్సరాల సేవ జరిగించి ఉన్నారు. అవి ఎప్పుడో ఉపవాసం ఎడుతు జోమ్ అన్ని కన్నీర్ విట్టు అవంగ బలతెల్లా ఇంగ కొట్టి ఉపదేశం అన్ని ఇవ్వలో పెరియ మందయ చేతురుగ్రాంగ. ప్రభువారు ఎంతగానో ప్రయాసపడి ఉపవాసం ఉండి కన్నీరు కాచి ఇంత మందిని ఆయన చేర్చిపెట్టి ఉన్నారు. ఆండవరే నా చేయిర ఒక కార్యమాయిలం ఊలియత నాశమకిడ కూడదు. ప్రభువాని చేయించిన ఒక చిన్న కార్యం కూడా నా సేవను నాశనపరచకూడదు. అవర్లుడియ ప్రయాసం వీణపోయడ కూడదు. వారి పడిన ప్రయాసం ఎర్ధంగా మారిపోకూడదు. అది ఇன்னும் పెరుగ పండ్రదికి నీకు జ్ఞానం తారుంగ. ఇంకొని దాని వర్ధిలించడానికి నీకు నాకు జ్ఞానము దయచేయండి. ఇன்னும் ఎల్లలు విస్తారమాగును. ఇంకొ నా ఎల్లలు విస్తరింపబడవలెను. ఒక పట్ట ప్రయాసం వీణపోకూడదు. వారి పడిన ప్రయాసం వ్యర్థముగా మారకూడదు. అంత భయతోడు నడుకుతోడు ఊళియ సేరే అటువంటి భయముతో వణుకుతే ఈ సేవని కొనసాగుచున్నాను హల్లెలూయా హల్లెలూయా మనం ఒవ్వొర్తరు మన పిల్లలకు జపికను మన ప్రతివారి పిల్లల కొరకు ప్రార్థన చేయవలెను ఆండవరే బర్బా నా విట్టుపోర సంతతి నేను విడిచి వెళ్ళిన సంతతి జ్ఞానముల్ల సంతతియగరుకట జ్ఞానముల సంతతిగా ఉండవలెను బళగరుకు పరంగ జ్ఞానతిల్ ప్రియపడుగర పిల్లలు జ్ఞానముల ప్రీతిపడు పిల్లలు వేసిగలే ప్రియపడరవంగల్ల వేసిలద ప్రియపడు పిల్లలు కాదు సిట్రన్బంగలే ప్రియపడరవంగల్ల ఈ లోక సంతోషముల ప్రీతిగలవారుగా కాదు కర్తరుకు భయందవర్గలా దేవునికి భయపడ్డవారుగా హల్లెలూయా హల్లెలూయా ఆండవరే ఎంగుడే సంతతిగల్ நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்து பெருக பண்ணுகிற சந்ததிகளா இருக்கட்டும் பிரபமா சந்ததி தேவனுடைய தீவனு காப்பாடி ఇంకను వర్ధిల్లే చేసేవారుగా మీరు మార్చండి దేగ్రామ ఇదర్కాగ విశేషమా జెబిక దీని కొరకు మనం విశేషంగా ప్రార్థన చేయబలను நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கெட்ட பழக்கங்கள் சுபாவங்கள் வந்து நாம் கஷ்டப்பட்டு விதைத்ததை சொந்த பிள்ளையே நாசமாக்குகிற ஒரு நிலைமைக்கு நம்ம வீடு போட கூடாது మన பிள்ளை చెడ్డ అలవాట్లు పడి కష్టపడి సంపాదించిన ఆశీర్వాదమును వారు నాశనం చేయకూడదు అవర్గల్ జ్ఞానమిల్లామ నడదుకొలకూడదు వారు జ్ఞానం లేకుండా జీవించకూడదు జ్ఞానతే తాంగపా ప్రభువాన బిడ్డలకు జ్ఞానము దయచేయండి ఇంకా పిల్లగలై నింగ ఇన్న ఆశీర్వదికణంపా నా బిడ్డలని ఇంకను మీరు అత్యధికంగా దీవించవలెను ఇన్నం పెరుగపణంగపా ఇంకను వారిని వర్ధిల్లే చేయవలెను ఇన్నం వలరపణంగపా ఇంకను ప్రభువు వృద్ధి పొందించండి ఇబడ జాగృతి ఉన్న పిల్లగలా ఇంకా పిల్లగలై వైతుకొలెను బాగా జాగృతగల పిల్లలుగా ఉంటు కృప దయచేయండి కడేసియ నమ జపిక వేండి ఒక కార్యం ఆఖరుగా ప్రార్థన చేయవలసిన కార్యము నీతిమొళిగల్ 8వ అధికారం సామెతల 8వ అధ్యాయము 18వ వసనతలందు பாருங்க సామెతల 8 18వ వాక్యమును చూడండి 12వ వాక్యమును 18 ఐశ్వర్యమూ గణమూ నిలయాన పొరులూ నీతియూ ఎన్నిడతల్ ఉండు సామెతల 8 18వ వాక్యము ఐశ్వర్యమూ గణతలూ స్థిరమైన కలిమియూ నీతియూ న్యాయదనున్నవి పొన్నయం తంగతయం పార్కిలం ఎన్ బలన్ నల్లది మేలిమి బంగారు కంటే అపరించుకుంటున్న వలన కలుగు ఫలము మంచిది సుత్త వెళ్ళి అయి పార్కిలం ఎన్ వరుమానం నల్లది ప్రశస్తమైన వెండి కంటే నా వలన కలుగు వచ్చుబడి దొడ్డది ఎన్నై స్నేహిక్రవర్గల్ మెయ్ పొరులై సోందరికం పడికం అవర్లుడే కళంజ్యంగళై నా నిరప్పం పడికం అవర్గళై నీతియిన్ వళియిలుం న్యాయ పాదిగళుకుళ్ళుం నడత్తుగరే నీతి మార్గం నందు న్యాయ మార్గం నందు నేను నడుచున్నాను నన్ను ప్రేమించు వారిని ఆస్తికర్తలుగా చేదును వారి నిధులను నింపుదును நீதியின் வழியிலேயும் நியாய பாதையிலேயும் நடத்துகிறேன் நீதி மார்க்கம் நியாய மார்க்கம் நடிச்சுனானு ஆண்டவரே அருமையும் இனிமையுமான பொருட்களால் என் வீட்டை நிரப்பும் நம்ம ஜெபிக்கும் போது மஞ்சி பதார்த்தங்கள சேத்த வசூல சேத்த கிரகம் நிம்பமணி மன அடிக்கப்படு முதலாவது நம்ம ஜெபிக்கணும் ஒக காரியமிகருக்கு பிரார்த்தனை செய்வலனு ஆண்டவரே சோம்பல் இல்லாம வேலை செய்யறதுக்கு எனக்கு உற்சாகம் உள்ள ஆவியை தா பிரபா சோமர்த்தனம் லேக்குண்ட பணிச்சதுக்கு உற்சாகம் இன் ஆத்மனு தயை செய்யండి இரண்டாவது பொருளாசை இல்லாதவர்களாய் மனிதர்கள் மேல் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாய் எங்களை வைத்துக் கொள்ளு பிரபா வசூல சேத்த ஆசூல சேத்த நிம்பமணி வர்க்க காட்டு மனுஷனை சூசி கனிக்கரப்படை வர்க்க மல்ல மாற்றండి மூன்றாவது மூன்றாவதுகா என் பின்வரும் சந்ததிகள் இந்த பொருட்களையும் சம்பத்துகளையும் காத்து
பெருக்குகிறவர்களாக அவர்களை நீங்க மாற்றும் வெனுக்கு வச்சுன சந்ததி வாரு சேர்ச்சி பெற்றின ஆசீர்வாதங்களை காப்பாடி దాన్ని ఇంకను వృద్ధి పొందించు వారుగా మార్చుట కృప దయచేయండి నాలుగవది జపిక వేండియది నాలుగవదిగా ప్రార్థన చేయవలసిన అంశము లార్డ్ మేక్ us principled in our lifestyle ఆండవరే ఎంగల్ వాళ్ళకయలే నీతియం నేర్మయం న్యాయమమాన పాదగలిల్ నడంది ఉమ్మడి ఆశీర్వాతే సౌందర్యక కృపైతా ప్రభమా జీవితములో నీతి మార్గములను న్యాయ మార్గములను యదార్థ మార్గములను జీవించి మేము ఆస్తిని చేర్చేపట్టే వరకు మమ్మల్ని మార్చండి నీతియం వలియలుం நியாய பாதைகளுக்குள்ளும் இந்த ஞானம் நடத்தும் போது என்ன கொண்டு வரும் தெரியுமா நீதி மார்க்கம் நியாய மார்க்கம் மனம் நடிப்பிச்சபடி ஏம் ஜருகணும் நிலையான பொருட்களை நம்ம கொண்டு வரும் ஸ்திரமான நிதுல சேத்த நிம்பப்படணும் கர்த்தர் நம்மை உச்சிதமான பொருட்களால் நிரப்பணுமா தேவடி சிரேஷ்டமான மஞ்சி பதார்த்தமிச்ச நிம்பப்படவில்லை கொஞ்சமோ அதிகமோ அது கொஞ்சமோ அதிகமோ நீதியின் பாதையில் அதை சம்பாதிக்கிறதுக்கு கிருபை தாங்க நீதி மார்க்கமும் மன சம்பாதிச்சிருக்க மன பிரயாசப்படவில்லை சகைய வீட்டுக்கு ஏசு போனார் ஜக்கை இன்ட்டுக்கு ஏசு பிரபேலினோ ரொம்ப ஐஸ்வர்யமான அறியப்பட்டிருந்தான் அது சால ஐஸ்வரத்திலிருந்து பேர் பொந்தினவாடு கனபடி நாடு ஆனால் இயேசு இடத்துல அவன் அறிக்கையிட்டான் அதை இயேசு அவனை ஒப்புக்கணும் ஆண்டவரே அநியாயமாய் வாங்கினது என் வீட்டுல இருந்தா பிரபா அநியாயமா தீஸ்கொண்ட காரியம் நான் குருகம்ல உண்டே அப்ப அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது அவனுக்கு ஒரு காரியம் தெளிச்சுனது என் வீட்டுக்குள்ள இயேசு வரும்போது நான் இன்ட்ல இயேசு பிரபு வச்சினப்படு நான் பணக்காரன்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஊரந்தா நீ பெத்த ஐஸ்வரத்தை தெளிச்சுக்கொண்டபடி கூட அதுல நிறைய சம்பாத்தியம் நியாயமானது இல்ல அநேக சம்பாத்தியம் அது நியாயமானது காது அநியாயமா சம்பாதிச்சு வச்சிருக்க அநியாயமா சம்பாதிச்சுனானு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜீவிதமளோ கர்த்தர் நமக்கு இனிமையும் அருமையுமான பொருட்களால் நம்மை நிரப்பணுமா தேவனுடைய சக்கனி மஞ்சு வசூலத்த நம்ம குரம் நிம்பவலனா ஆண்டவரே பிரபா ஒவ்வொன்றும் நீதியின் கிரியையினால வரட்டும் பிரபா பிரதி தீவன நீதி கிரியல சேத்தனை பொந்துக்கொள்ளவலனா கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல கொஞ்சமா சம்பாதிச்சுட்ட பரவாயில்லை மெதுவா வளர்ந்தாலும் பரவாயில்ல நீ மெல்லகா நீ எதிகினப்படி கூட பரவாயில்லை அநியாயத்தினால நான் வேகமா வளர வேண்டாம் அநியாயமான காரியங்களை செஸ் நீ வேகமாக எதுகுன அவசரம் லேது துன்மார்க்கத்தினால தீவிரமா வளர வேண்டாம் துன்மார்க்கமான காரியங்களை செஸ் நீ அதிகமாக தீவிம்பப்படின அவசரம் லேது துரிதமாய் பெற்ற செல்வம் தரகா வச்சின ஆசீர்வாதமோ ஒன்றுக்கும் உதவாது ஆகருக்கு ஏமி வியர்த்தமாக மாறி போகணும் அது நிலைத்திருக்காது அது நிலைச்சுண்டது 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20ஆம் வசனம் சாமித்தில 17 அத்தியாயமும் 20வது வாக்கியமு 17:20 சாமித்தில 17:20 மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை குட்டில வர்த்தனோடு மேலு பொந்தடு புரட்டு நாவு உள்ளவன் தீமையிலே விழுவான் மூர்க்கமாக மாட்லாடுவது கீடுல படணும் நம்முடைய நாவை கொஞ்சம் பார்க்கணும் மனை கொஞ்சம் நாளுக்கு கவனிச்சு வரணும் ஏதாவது ஒரு நன்மை பெறக்குன்னு புரட்டி புரட்டி பேசுறோமா எதனோ மேலு பொந்துக்கணும் மன மாட்டில மாற்றி மாற்றி மாட்லாடுச்சுனாமா இருதயம் மாறுபாடா இருக்கா மன ஹிருதயம் துஷ்டத்தமத்தோ நிம்பபடி உள்ளதா சிலர் ஏதோ ஒண்ணு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு இந்த நோக்கத்துக்காக கொத்தமந்தி எலகனு கொஞ்சம் டப்பு சம்பாதிச்சு உத்தேசமத்தோ ஏதோ ஒண்ணு வாங்கணும் ஏதோ கொணவலனும் ஏதோ ஒண்ணு அடையணும் ஏதோ பொந்து கொணவலனும் எப்படியோ அடையணும் எலக பொந்து கொணவலனும் ஏதோ ஏதோ ஒரு மாறுபாடு பண்ணி போய் சொல்லி அநீதி பண்ணி அக்கிரமம் பண்ணி எப்படியோ சம்பாதிச்சிடணும் ஏதோ அபத்தம் செப்பி அக்கிரமம் செசி எலகமன சேர்ச்சி பெற்றுக்கொண்டு சம்பாதிச்சவலனும் அதுவல்ல அலக்காது அருமை இனிமையான பொருட்கள் வீட்டுக்கு வரணுமா மஞ்சி பதார்த்தங்கள் வசூல் மன கிரகங்கள ராணவலனா மாறுபாடன் இருதயம் அல்ல தந்திரமான ஹிருதயம் காது புரட்டு நாவு நமக்கு வேண்டாம் அபத்தமான நாளுக்கு மனக்கு வந்து 101ஆம் சங்கீதத்துல 101வது கீர்த்தனலோ தாவீது ஆண்டவரை ஜெபம் பண்ணுவான் தாவீது தேவன் சூசி பிரார்த்தனை செய்ய சொன்னாடு ஆண்டவரே எப்பொழுது என்னிடத்தில் வருவே பிரபா நான் இன்டிக்கு எப்படி வச்சதுபோ என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் நான் இன்ட யதார்த்த ஹிருதயத்தோடு நடிச்சுக்கொண்டனோ 3ஆம் வசனத்துல சொல்ல மூட வாக்கியம் செப்சுனாடு தீங்கான காரியத்தை என் கண் முன்னாலே வைக்க மாட்டேன் நான் கண்ணுலிட்ட ஏ துஷ்காரியமும் உஞ்சுக்கொள்ளனோ வேண்டாம்ப்பா வந்து பிரபா அந்த மாதிரி பொருள்லாம் எனக்கு வேண்டாம் அட்டுமண்டி வசூல் நான் குடும்பனுக்கு வந்து ஆண்டவரே பிரபா நீதியும் நேர்மையுமானவைகள் என்னை வந்து சேரட்டும் நீதியும் யதார்த்தமான தீவன நான் இன்டிக்கு ராவலனோ அநியாயத்துக்கு நான் துணை போகிறவனாய் பிரபா அநியாயமான காரியங்களுக்கு நீ தோடுகா சேரணும் ஏமாற்றி பிழைக்கிறவனாய் அல்ல இத்தனை ஏமாற்றி நீ ஜீவிச்சு வாடக காது நீதியாக நடந்து பிரபா நீதியா ஜீவிச்சு உம்முடைய ஆசீர்வாதத்தின வீடு நிலையான பொருட்களால் நிரம்பட்டும் நீ யொக்க ஆசீர்வாதம் சேர்த்த விலுவைன ஸ்திரமான வசூலத்தை நான் கிரகம் நிம்பப்படவலனோ ஆகான் பாபிலோனிய சால்வை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் ஆகானு பாபிலோனிக்கா ஆ வஸ்திரம் இன்டிக்கு తీసుకొని వచ్చినాడు ஆனால் அது பொய்யினால் சம்பாதிச்சதனால அது அபத்தம் செத்த சம்பாதிச்சனதோலனா அந்த சால்வையும் போயிருச்சு ஆளும் போயிட்டான் ஆயக்க வஸ்திரமும் போயிந்து மனுஷி சனிపోయాడు நமக்கு அப்படி வேண்டாம் మన అటువంటి వస్తువులు మనకు వద్దు అనీతియైన సంపత్యంగల్ వేండా అనీతియైన సాపద్యం మనకు వద్దు ఆండవరే
பிரபா நேர்மையா நடக்க கிருபை தா பிரபா யதார்த்தமா ஜீவிச்சுட்டு நான் கிருப தாய் செய்யண்டு பண ஆசை பொருளாசையினை மேற்கொண்டு இந்த அநீதிக்கு நான் போயிடக்கூடாது பிரபா தனாசனை ஜெயிச்சு அனிதமான காரியமான ஜீவித்தமான ராக்கூடாது அநீதத்தின் கூலியை விரும்பின பீலேயாம் என்று வாசிக்கிறோம் அநீதத்தின் கூலியை விரும்பின பீலேயாம் அநீதி பலமனு பொந்துக்கொண்ட பீலாமனு வராயப்படினது அது நமக்கு வேண்டாம் அட்டுவண்டி ஆசிரியம் அனுக்கொத்து ஆண்டவரே பிரபா நன்மையினால் திருப்தி ஆகும் நீ மேலு சேத்தனும் திருப்தி பரிச்சண்டு பிரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாக்கோபுடைய வாழ்க்கை என்னதான் அவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தாலும் யாக்கோபு தேவனிச்சத்தை ஏற்படுத்தப்பட்ட மனுஷங்க கடம்பண்ணபடி கூட ஆரம்ப லைஃப பாத்தீங்கன்னா அவட பிராரம்ப ஜீவிதம் கவனிச்சினப்படு அண்ணனை ஏமாத்தி தன் சகோதரனை ஏமாற்றி அப்பாவை ஏமாத்தி தன்றினை ஏமாற்றி மாமனாரை ஏமாற்றி மாமகாரனை ஏமாற்றி இப்படிதான் அவன் லைஃப் வளர்ந்துச்சு அவன் ஜீவிதமே இலாக பிரதிக்கி உன்னாடு ஆனால் ஒரு நாள் கண்டுபிடிச்சான் அது ஒரு தினம் கண்டுகொண்டாடு இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல இதெல்லாம் நமக்கு தீவன ஆசீர்வாதம் காது இப்படி திருடி வாங்கினது கொள்ளையடிச்சு வாங்கினது எல்லாம் இன்னொருத்தன் கேட்காமலே கொடுக்குற அளவுக்கு ஒரு நாள் வந்துடும் இல்லாக தொங்கலிச்சு அநியாயம் செசி சேர்ச்சி பெட்டின காரியங்களும் இங்கொரு தினமும் அடுக்கொண்டே இவ்வளசின ஸ்தித்தி வச்சுனோம் இப்போ ராத்திரி போய் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணா ராத்திரி தேவனை சூசி பிரார்த்தனை சேசி நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை போக விட மாட்டேன் பிரபா நீ உடனே தீவிச்சுக்கிட்டு ஸ்தலம் முடிச்சு வேலைனோ அன்றைக்கு ராத்திரி தான் உனக்கு புரிஞ்சது ஆ ராத்திரி வாடிக்கு அர்த்தமைந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறத உண்மையான ஆசீர்வாதம் தேவனு தீவிச்சன தீவனை யதார்த்தமான தீவனா தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் தேவனுக்கு ஆசீர்வாதமே மெண்டைன ஐஸ்வர்யம் நிச்சனோ அதனோட வேதனையை கூட்டா தானித்த கூட வேதனை பெஞ்சடு எத்தனை பேர் ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க எத்தனை மந்தி பிரார்த்தனை ஆசைப்படுச்சுனா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே பிரபா நான் நிம்பண்டு எங்களை நிரப்புங்க நிறைவும் கர்த்தருடையது செல்வத்தை சேர்த்து வைக்கிற தொல்லையை கொடுத்து வச்சிருக்கிறாரா நீதிமந்திரனுக்கு துன்மார்க்கனை சேர்த்து பெட்டு சீர்படுத்துவோமா ஜீவிதம் வாக்கியானுசாரம் சக்கப்பரிச்சினப்படு
மற்றவர்கள் மாத்திரம் அல்ல, இத்தனை மாத்திரமே காது, நாமே அதை கண்டு ஆச்சரியப்படும் விதமா கத்தமே நிரப்புவோம். ஆச்சரியப்படும் தேவடி காரியம் ஜரிகின்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானா இப்படி இருக்கிறேன்? நான் ஜீவிதமா அலகுந்தி என்கிட்டயா இதெல்லாம் இருக்கு? நான் யுத்தனை இன்ன தீவன கரமேனா என் கையிலேயே கர்த்தர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆச்சரியத்தின தேவடி இட்டுவண்டி தீவனிச்சுனாடு. இதெல்லாம் எங்க வீட்டுக்குள்ளயா வருது? இட்டுவண்டி தீவனம் மா இன்ட்லோ வச்சுனவா? நீங்க பயப்படாதீங்க கர்த்தர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ள அதிகமாவே தருவார். நீர் பயப்படுது நீர் அடுகு வாண்டி கட்டணும் ஊஹிச்சு வாட்டி அத்தியதிகமாக அனுகிரகிச்சனோ. ஆண்டவர் சொல்லுங்க பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது துஷ்டலைன மீரே மீ பிள்ளைகளுக்கு மஞ்சி சிரேஷ்டமனி ஈவுளிச்சினப்படு. தேவன் தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு மிகவும் அருமையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். தேவன் தன் அடுகு வாரிக்கு சிரேஷ்டமனி இச்சு நிச்சயம் கதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வேண்டுதலெல்லாம் தருவார். தேவன் அடுகிச்சன பிரதி வாட்டிச்சனு. மற்றவர்கள் பொறாமை கொள்ளும்படி கர்த்தர் தருவார். இதர்ல மனு சூசே அசூயே பட விதங்க தேவட ஆசீர்வமிச்சனு. ஒரு நாள் மருதகாய் வாசல்ல உட்கார்ந்திருந்தான். உடனே மருதகாய் குமமுல குறிச்சிருந்தாடு. அந்த பக்கம் வந்த ஆமான் என்ன பெருமையா வந்தான் தெரியுமா? அடு பக்கம் வச்சன ஆமான் எந்த கர்வமா நடிச்சுக்கொண்டு என்ன பார்த்து வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற. நான் சூசி நமஸ்காரம் சொப்பினாவு. உன்னை ஒண்ணு இல்லாம சந்ததி அழிச்சு போடுறேன். நீ ஏமில நீ சந்ததினே நாசனம் செய்தோ. ஆனா மருதகாயின் உண்மையை கர்த்தர் அறிந்திருந்தா. அது மருதகாய்க்கு யதார்த்தமான ஜீவிதம் தேவடி எருகி உண்டாடு. வாசல்ல உட்கார்ந்திருந்தால் நேர்மையா வாழ்ந்தான். வாடு குமமுல குறிச்சுனா கூட வாடி ஜீவி தீங்கை மடியில வைக்கல. வாடி ஒடில கீடு லேது. அவன் நன்மையே செய்தான். வாடு மேலு மாத்திரமே செய்ய உண்டாடு. ஒரு நாள் கர்த்தர் ராஜாவினுடைய குதிரையில ஏற வைக்கின்றான். வஸ்திரத்தை அவனுக்கு போட்டு ராஜ்யக்கு வஸ்திரம் தரிச்சு கொண்டாடு. அவனுடைய மோதிரத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்த வாணிக உங்கரம் வாணிக்கு இச்சு உண்டாடு. எப்படி வந்தது? எலகுச்சனோ கர்த்தரால் ஆயிட்டுருங்க. இது தேவனி ஜரிகின காரியம். தேவனால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்ல. தேவனி வல்ல கூட அசாத்தியமான காரியம் ஏமே இல்ல. இது மத்தவங்க நம்மள அற்பமா நினைச்சிட்டு போட்டோம். இத்தனை மனுஷன் அற்பமா தலைச்சு முன்பாக தங்களை வந்து அப்படியே பிரகடனப்படுத்துவாங்க. மன எதிர்த்து வச்சு குறிச்சு கொப்ப மாட்டையா தங்களை காண்பிப்பாங்க. நினைக்கிறேன் நான் நீதியாக வாழணும்னு விரும்புறேன். பிரபானே நீதிக ஜீவிச்சு ஆசைப்படுச்சு நானு. நிச்சயமாகவே இவைகளை பார்க்கிலும் மேலானவைகளை எனக்கு நீர் செய்வே. நிச்சயமா வீட்டுக்கண்டே நாக்கு மேலையின சிரேஷ்டமான காரியம் நிச்சயதவோ. ஒருவேளை இன்னைக்கு சில பேர் ரொம்ப மனசு புண்பட்டு வந்திருக்கலாம். இதனால காயப்படி மீறி வச்சுட்டு வச்சு சார் என்ன பார்த்து கேவலமா பேசினாங்க. பாஸ்டர் பாஸ்டர் கார் நான் இல்லை கேவலமா மாட்லாடினாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு? எதோ ஏமனது உங்ககிட்ட என்ன இருக்கு? நிச்சயத்துல ஏமனது நாங்கெல்லாம் எவ்வளவு வச்சிருக்கோம் தெரியுமா? மா தகர எந்த வந்து தெளிச்சு தெரியுமா? இது இருக்கு தெரியுமா? மா தகர ஏமனு தெளினா இது இருக்கு அது இருக்கு. மா எது இது உண்டது அது உண்டது. அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தான் ஜெசுமே சமசில வந்து வானமும் பூமியும் கர்த்தருடையது. ஆகாசமும் பூமி தேவனிதி. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதுங்க. வெண்டி பங்காரமும் தேவனிதி. இனிமையான அருமையான பொருட்களால் நீதிமானின் வீட்டை பொக்கிஷங்களால் நிரப்புகிறவர் கர்த்தர். தேவனுடைய நீதிமந்திரி கிரகமன விலுகல ரம்மியமன சர்வ சம்பதத்தை நிம்பணும். அதை நீங்க விசுவாசிங்க. தானி மேல் விசுவாசிங்க. அதை நீங்க விசுவாசிங்க. மேல் விசுவாசிச்சண்டி. அற்பமா எண்ணினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பா. நம்மள அற்பமுகா தலைஞ்சின வாரியத்தில் தேவன் நம்மளை ஹெச்சிச்சனோ. பூமியின் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை நடக்க பண்ணுவார். பூமியில உன்னத ஸ்தலங்களை மேல் எக்கிம்ப செய்யணும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க ஒரு நாள் அழுதுட்டே வராங்களா? இதுவும் ஒருவேளை இப்படி பிடல் ஏற்று வச்சுனாரா? அம்மி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. அம்மா நான் சூசி இல்லாம மாட்டாடினா இந்த மாதிரி என் கிளாஸ்ல பரிகாசம் பண்ணாங்க. நான் கிளாஸ்ல இதுவும் பரிகசிச்சினாரு. இது கூட உங்ககிட்ட இல்லையா? இது கூட நீ எதுலேதா? இது கூட உனக்கு வாங்க முடியாதா? இது கூட நீ விலை கொண்டு சேத்தக்காலேதா? நாங்க எல்லாம் இதெல்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா? அது எம்னது தெரியுனா? அம்மி என் பேக் எம்டியா இருக்கு. அமானாயக சஞ்சி காலி கொண்டது. அவங்க அதை வச்சு இதை வச்செல்லாம் மேன்மை பாராட்டுறாங்க. வாரி இது உனது அது உனது செப்பி கொப்பல மாட்டிச்சு. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? எதுக்கு மன ஜீவிதம் இல்லாம உனது? நம்ம ஏன் இப்படி வெறுமையா இருக்கிறோம்? எதுக்கு மனையில காலிகா உண்டாமோ? நீங்க விசுவாசிங்க. இதுல விசுவாசிச்சண்டி. உங்க பிள்ளைகிட்ட தைரியமா சொல்லுங்க. நீ பிள்ளைய சூசி தைரியமா சொப்பண்டி. எப்பா கர்த்தர் நம்மை இதிலும் மேன்மையாக ஆசீர்வதிப்பார். தேவடி தீனி கட்டமல்ல அதிகமா தீவிச்சனோ. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். வாரி கட்டமல்ல அதிகமா தீவிச்சனோ.
நீ கடினமாக உழை நீ கடினமாக பிரயாசப்படும் கர்த்தர் கொடுத்த பலத்தை நீ ஒழுங்க பயன்படுத்து தேவனுடைய பலமனை சரியா உபயோகிச்சுமோ சோம்பலை விட்டு விலகு சோமரித்தனமும் விடுவிச்சுபட்டுமோ உற்சாகமாக வேலை செய் உற்சாகமாக பணி செய்யுமோ உன் கிரியைக்கு பலன் உண்டு நீ கிரியைக்கு தகின பலமுன்னதி உன் கிரியைக்கு பலன் உண்டு நீ கிரியைக்கு தகின பலமுன்னதி உன் கிரியைக்கு பலன் உண்டு நீ கிரியைக்கு தகின பலமுன்னதி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க మీ పిల్లలకు నేర్పించండి వారి ఇరే ఏళికలకు కొడు పేద పిల్లలకు ఇవ్వమని వారికి నేర్పించండి ఓ నీతి ఎందెందుకు నిలచరు నీ నీతి నిత్యము నిలచిండును నీ ధైర్యమా ఉం కుటుంబతుకు నీ సోలలా మీ ధైర్యమై కుటుంబని చూసి చెప్పగలరు అవడే నీతిలో సత్యతలే తొడంద నడందు వా నీతిలో సత్యములో యథార్థములు నడుచు ఉండుము జ్ఞానముల పిల్లయిరు జ్ఞానముల కుమారుడిగా ఉండుము జ్ఞానతై విరుంబు జ్ఞానమును ఆశించుము దేవన తేడు దేవుని వెదకుము ఇవేగలెల్లం ఉనకు కూడా కొడుక వీటన్నిటిని దేవునికి నిశ్చయముగా ఇచ్చును హల్లెలూయ హల్లెలూయ నేను సొలుగ్ర వార్తై ఒక తీర్క దర్శనమైన వార్తయా ఇరుకలం నేను చెప్పుచున్న మాట ప్రవచనమైన మాటగా ఉండుది ఒకవేళ మీరు సొల్లం పాస్టర్ నాకు எந்த அளவுல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அந்த எளிமை எவ்வளவுன்னா எனக்கு டெய்லி பிரேயருக்கு வந்துட்டு போற கூட எனக்கு காசு இல்ல பாஸ்டர் ரபான் ஒருவேளை உதயகாலம் சப்பச்சு நான் யொக்க பரிஸ்தி எட்டுவண்டி பரிஸ்தனுகா நீ பிரார்த்தனைக்கு வச்சுட்டு கூட நான் சேத்துல டபுள் லேவு பஸ் ஃபேர் கூட நாக்கு லேது சில பேர் நீங்க சொல்லலாம் மீரு கொத்தமா சப்பச்சு பாஸ்டர் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவ்வளவு உயர்ந்த வசதியில இருக்கிறாங்க மா சொந்த பாரத்த பாகா ஐஸ்வர்யத்துலக உண்ணாரு ஆனா என் வீட்டுல போடுறதுக்கு ஒரு பாய் கூட இல்ல பாஸ்டர் மா இன்ட்லோ பண்டுகொண்டுக்கு சேப்ப கூட லேது ஒரு சேர் கூட வாங்கி போடுறதுக்கு வழி இல்ல ஒரு குர்ச்சின்னு குர்ச்சி கூட லேது இங்க காமிக்கிறதுக்குன்னு ஒரு பொருளும் கிடையாது மா இன்ட்ல சூப்பிச்சிட்டு கூட ஏ விதமான வஸ்துவும் லேது ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிங்க ஈ தினம தேவனுக்கு வாக்கியம் விசுவாசிச்சண்டி கர்த்தர் நம்மை மேன்மை படுத்துவா தேவன் மல்லை ஹெச்சின்சுனு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மேன்மை படுத்துவா தேவன் மல்லை ஹெச்சின்சுனு இதற்கு நம்ம சபையே ஒரு சாட்சி தான் தீனிக்கு ஒரு மாதிரி மன சங்கமே ஒரு சாட்சி நம்ம சபையே ஒரு சாட்சி மன சங்கமே ஒரு சாட்சி கர்த்தர் மேன்மை படுத்தி இருக்கறாரா இல்லையா தேவன் மன சங்கம் தீவின்சிரடா லேதா அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் அற்பமுக தலம்ப பண்ணி வாரி தேவுடு தீவனக்காரங்க மாற்றி உன்னாடு கர்த்தர் பேசின வஸ்தத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுங்க இது தினம தேவுடு மாட்டாண்டு வாக்கியம் அப்பகிச்சுண்டி ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஒருவேளை மீரு சப்பவச்சு ஆட்டோ ஃபேர் கூட இல்ல பாஸ்டர் பாஸ்டர் கரு நான் வச்சிருக்க ஒரு ஆட்டோ ஃபேர் கூட எது லேது நிச்சயமா நான் சொல்றேன் நீங்க கர்த்தருக்கு உடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து அதுக்கு நீங்க அர்ப்பணித்து உண்மையா இருந்து பாருங்க மீரு நிச்சயமா தேவனுக்கு வாக்கியமுக்கு லோபடி தானிக்கு சமர்ப்பிச்சுக்கணி யதார்த்தமா ஜீவிச்சு சூடண்டி கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மூலமாக தேவன் உங்களை விமானங்களை பறக்க வைப்பார் தேவன் மீ பிள்ளல துவாரம் விமானங்களை மிமலை எக்கிஞ்சுனு நிச்சயமா வைப்பார் அத நிச்சயமா எக்கிஞ்சுனு இது கர்த்தருக்கு லேசான காரியம் இது தேவனுக்கு ஸ்வற்பமான காரியம் லேசான காரியம் இது சின்ன காரியம் தேவனுக்கு நீங்க கர்த்தருக்கு உங்க வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க நீ தேவனுக்கு மாட்டுக்கு லோபடி சூடண்டி கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் கொஞ்சமுள்ள நம்பிக்கையின் வாடு அதிகத்திலே அதிபதியாக கர்த்தர் நிறுத்த அநேகமான தான் அதிபதியாக மாறணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுடைய நீதி நிலைத்திருக்கும் மீக நீதி நிலபடி நிலச்சின்னு உங்களுடைய கீர்த்தி பரம்பி இருக்கும் மீ கீர்த்தி மீ அதிகமாக மாறணும் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள் மீ பிள்ளைகள் தீவனக்கரங்க வந்துரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்கும் நீ தன்றியக்க தீவனை கண்டு நீ பிள்ளைகள் தீவனை அதிகமாக உண்டனு நானும் என் வீட்டாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும் நேனு நான் இன்ட்டு வாரும் தேவனுக்கு மாட்டுக்கு லோபடுதும் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம் எந்த பதி சமர்ப்பிச்சு சித்தமாக உண்டாரு நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரையே சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா கர்த்தரையே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று
இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாரும் நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தர். அடையாளங்களை அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டா. அடிமையான நம்மையுமே தேவா சேவிப்பேனப்பா, நின்னு சேவிச்சதுன்னு தன்றி உமை சேவிப்பேனப்பா, நின்னு சேவிச்சதுனும் உமக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. பிரபா நீக்கு நம்ம கஷ்டக ஜீவிச்சது நீதியா இருப்பேன் ஆண்டவரே. நீதியில ஜீவிச்சதுன்னு பிரபா, நேர்மையா நடப்பேன்ப்பா, யதார்த்தமா ஜீவிச்சதான் பிரபா. நான் மெதுவா வளர்ந்தா பரவாயில்ல பிரபா, நீ மெல்லக எதுக்கினா கூட பரவாயில்லையது. நான் கொஞ்சத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்திதி தீனஸ்தி ஆனா கூட பரவாயில்லையது. ஒரு கடுகு விதை விதைக்கப்பட்டால், ஒரு ஆவகிஞ்ச வித்தப்படினப்படு, அதுல உள்ள ஜீவன் ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றுக்கும் கூடை கட்டும்படியான மிகப்பெரிய கிளைகளை விட்டுறோம். காலையில ஒரு பெருமையான நிலையில் நீங்க வந்திருக்கலாம், உதய கால சமையல ஒரு சூன்யமைனா ஏமிலேனி பரிசுத்தம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, சேத்துல பாய்க்கத்து தேவனை சூஸ் செப்பதா, அருமையும் இனிமையுமானவைகளால் பிரவாத் கதுல விழுவுகிற ரம்யமையின சர்வ சம்பதலத்தோ ஆண்டவரே எங்களை நிரப்புகிற கிருபைக்காக, நீர் நிம்புச்சன கிருபன பட்டி நீக்கு ஸ்தோத்திரம், எங்களை நிரப்புகிறதற்காக நிம்புச்சன கிருபன பட்டி நீக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பார்த்து அந்த தேவனை சுச்சு மாட்டுபதா, மனிதரனை ஆசீர்வைத்தா நான் சொல்ல மாட்டேன் பிரபா, மீர மனுஷரனை ஆசீர்வைத்தா சொல்ல மாட்டேன், மனுஷரனை தீவிச்சனி சப்படு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே எனக்கு போதுமானவர், என்னை பெருக பண்ணுவார், உன்னுடைய சரட்டையும் வேணாம், உன்னுடைய செருப்பின் வாரு வேண்டாம், நீ செப்பு வாரு கூட நான் ஒத்து, அநேகரை நான் வாழ வைக்கும்படி கர்த்தரனை உயர்த்துவான், அநேக மந்தினி ஜீவிப்பேச விதங்க தீவிச்சனோ. இந்த கேட்ட வசனத்துக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம், இது நம்ம இன்ன வாக்கியம் சம்பூர்ண சமர்ப்பிச்சுக்கொண்டாம் ஆண்டவரே. பிரபா சோம்பல் இல்லாமல் நான் சுறுசுறுப்பா வாழ்ற கிருபை தாங்க பிரபா, சோமர்த்தனமே இல்லாமல் சுருக்குகா பணிச்சேட்டுக்கு கிருப தயச்சேண்டி ஆண்டவரே, வாங்குவதிலும் கொடுப்பதை பாக்கியமாய் நினைக்க கிருபை தாங்க பிரபா, புச்சுக்கொண்டு இச்ச தன்யத்தை நாக்கு தயச்சேண்டி, என்னுடைய சந்ததிகள் என்னை பின்பற்றி வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தி உள்ள
ஞானமுள்ள சந்ததிகளாய் இருக்க என் சந்ததிகளை காத்துக்கொள்ளும் பிரபா சந்ததியினை வெம்படிச்சிரோடு வாரு ராண தினமுல பக்திகளா ஜனமுக ஜீவிச்சிரு கிருபதாய் செய்யுண்டி ஒரே ஒரு எச்சரிப்போடு நான் முடிக்கிறேன் ஓகே ஓகே எச்சரிக்கையோடு முடிச்சு நானு நிறைய விசுவாசிகள் வந்து இதனும் அநேக விசுவாசிகள் வச்சு தங்கள் பிள்ளைகள் ரொம்ப படிக்கணும்னு விரும்புறாங்க பிள்ளைகள் அதிகமாக சதுவல்னு ஆசைப்படுச்சுனாரு ஆனால் நிறைய பேர் பக்தியா இருக்கணும்னு விரும்புறது இல்ல அநேக மந்தி பிள்ளைகள் பக்தியில எதுவும் ஆசைப்பட்டது நம்ம வாழ்க்கையில படிப்பை விட நம்ம பிள்ளைகளை மேன்மைப்படுத்துறது தேவ பக்தி மன ஜீவிதல மன பிள்ளைகளை தீவிஞ்சே காரியமும் சதுவு கண்டே பக்தி பிராமுக்கியமைனது கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம பிள்ளைகளை தீமையை விட்டு விலக்கும் தேவனுக்கு பயப்படுச்சின காரியம் கீடு நின்று வாரு தொலைகிச்சனோ நம்ம நிறைய வேலை நினைக்கிறோம் பட்டத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான்னு நம்ம நினைக்கிறோம் அநேக சால் தலைச்சனமும் நான் பிட்ட பெத்த டிகிரியில பொந்த வாடி பெத்தவாடிகா மாறுத்தாடு தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க தயத்தோ சால ஜாக்கிரதையா உண்டு பிள்ளைங்க பட்டம் படிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் பிள்ளைங்க டிகிரி சதி சால டபுள் சம்பாதிச்சவச்சு ஆனா அவனுக்கு தேவ பயம் மட்டும் இல்லன்னா வாடிக்கு தேவனி பயம் மாத்திரம் லேனட்லைத்தே சம்பாதித்ததை வச்சே துன்மார்க்கனா மாறிடுவான் வாடி சம்பாதிச்சிட சாம்பத்தியம் சேர்த்து வாடி துன்மார்க்கடுக்க ஜீவிச்சனும் நமக்கு அது வேண்டாம் மனக்கு அது வந்து நம்ம சேர்த்தது சம்பாதித்தது கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் அழிக்கிற பிள்ளையா இருக்க கூடாது மனம் கஷ்டப்படி சேர்ச்சி பெட்டி நாசனம் செய்ய குமாரலுக உண்டக்கூடாது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் கர்த்தரை உறுதியா பிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ நீங்க செய்யறதுக்கு நீங்க அவர்களுக்குள்ள விதைத்து விடுவீர்கள் ஆனா தேவனி கெட்டிகா பட்டுக்கொண்டு வாருக்கு ஏமி நேர்ப்பிச்சோன்னு நேர்ப்பிச்சினட்லைத்தே நிச்சயமாய் நான் சொல்லுவேன் நிச்சயமாக சொப்பதனோ நம்முடைய ஆஸ்திகளை காப்பாற்றுவர்களாய் மாத்திரம் அல்ல மனைக்கு தீவன் வாரு காப்பாடுவர் மாத்திரமே காது நம்மை விட மேன்மையா கத்த நம்ம பிள்ளைகளை மனை கண்டே வாரு தேவடு கப்பகா செய்யணும் ஹலலூயா 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 அந்தவரே என் பிள்ளைகள் அப்படி இருக்கட்டும் பிரபான பிள்ளைகள் அழகுண்டு கிருபதாய் செய்யுண்டி நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்படுறாதீங்க அதிகமாக டப்பு சம்பாதிச்சு சந்தோஷப்படுவது பணம் இல்லப்பா ஐயா நீ டப்பு காது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் தேவனேக்க தீவனே நீக்கு ஐஸ்வர்யம் தயை செய்யணும் கர்த்தருடைய கரமும் கிருபை இல்லாம நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முடிவுல வேதனை தான் கொண்டு வரும் தேவன் லேக்குன்னு சம்பாதிச்சிட சாம்பாத்தியம் துதுக்க நீக்கு வேதனைகா மாறணும் பக்தி உள்ள சந்ததியை நான் விட்டுட்டு போகணும் ஒரு பக்திகள சந்ததியின் விடுச்சுபட்டி வேலை வேலை நம்முடைய பிள்ளையுடைய திருமண காரியங்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும் ஆ விடுக விவாக காரியங்களையும் பிரார்த்தனை செய்ய வேலைனோ அவன் பெரிய கோடி கோடியா சம்பாதிச்சு வாடு கோட்ல கோடி ரூபாய் சம்பாதிச்சு தேவ பக்தி இல்லாத ஒரு சந்ததியை பெற்றுக்கிறா நான் வளர்த்த ஆண்டவரே வாடு தேவனி பக்தியிலே ஒரு சந்ததி பொறுத்து தானி குறைக்க நீ பிரயாசப்படிந்தி அதுவல்ல என் மகிழ்ச்சி அதுக்காது நான் சந்தோஷமோ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா என் தேவனுக்கு பயப்படே பிடலகா என் பிள்ளைகள் இருக்கட்டும் யா நான் பிடல மாற்றி என் சந்ததி அப்படி விடப்படட்டும் நான் சந்ததி ஆவிதமா பலப்பட நிபண்டி எத்தனை பேர் ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க எத்தனை பேர் பிரார்த்தனை செய்யணும் ஆசைப்படுச்சிருக்காங்க போய் நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் சேத்துல பைக்கு ரெண்டு சேத்துல பைக்கு பிரார்த்தனை செய்யலாம் நம்ம சந்ததிகளுக்காக ஜெபம் நீ சந்ததிக்கு பிரார்த்தனை செய்யலாம் ரபந்தல ரிபதல பக்க பலர ஷந்தல லார்ட் bless our children oh lord சந்ததி ஆசீர்வதியோ பா பிள்ளை ஆசீர்வதி ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருக்கட்டும் பா உமக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கட்டும் நீதி பிரியப்படுகிற பிள்ளையா இருக்கட்டும் ஞானத்தில் பிரியப்படுகிற பிள்ளையா இருக்கட்டும் பரிசுத்தத்தை பிரியப்படுகிற பிள்ளையா இருக்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கட்டும் உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளையா இருக்கட்டும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளையா இருக்கட்டும் தேவனி மார்க்கம் நடந்து வருக மாற்றி உலகத்தின் பார்வையில பெரிய பட்டதாரிகள் என்ற பெயர் இல்லாமல் போனாலும் ஐயா இந்த லோகம் ரீதியா வரு பெத்த விருதுல பொந்தக பையனப்படி கூட தெய்வ பக்தி உள்ள சந்ததிகளை பெறுகிற பிள்ளைகளாக தெய்வ பக்திகளை சந்ததியை பொந்துவார்கள் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக சத்தியம்ல நடிச்ச பிள்ளைகளாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வளருகிற பிள்ளைகளாக
தேவனுக்கு பலம் வந்து சக்தி வர வர்தில வருக இந்த பிள்ளைகள் இருக்க கிருபை தாரும் நான் பிள்ளைகள் மாறிட்டு கிருபை தாரும் பிள்ளைகள் மேல் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் நான் பிள்ளைகள் மேல் நீ காப்பதலும் செடி இயேசுவின் இரத்தத்தை எங்க பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தை பிரட்சிம்பி ஜெயிச்சு நாங்கள் சம்பாதித்த ஆஸ்திகள் பார் சம்பாதிச்சன ஆஸ்தி நாங்கள் சம்பாதித்த பொருட்கள் பார் சம்பாதிச்சு பெற்ற வஸ்து ஆண்டவரே வீணருக்கு போய் சேராதபடி ஐயா வியர்த்தமைன வாருக்கு சேர்க்கப்பட்டு கொண்டு நான் பிள்ளைகள் மேல் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் நான் பிள்ளைகள் படிக்கு தீபன உண்டவளனோ பாவிகளோடு உட்கார்கிறவளாய் அல்ல பாப்புளத்தை குறிச்சன சொன்ன பிள்ளை அதிகாசக்காரரோடு உட்கார்கிறவர்களாய் அல்ல அரசுலத்தை குறிச்சன பிள்ளைகளா காது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறவர்களாய் அல்ல யா துன்மார்க்கமின் ஆலோசனை நடச்சுவார்க காது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிறவர்களாய் ராத்திரியும் பவுல தேவனுக்கு வாக்கியமுல பிரீத்தி பரிவார்கள் எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் பா நான் பிள்ளைகள் மாறவளனோ எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் பா நான் பிள்ளைகள் மாறவளனோ எல்லார கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருப்போம் கொஞ்ச நேரம் ஜெபம் ஆரம்பிக்கலாம் ஸ்வரமேத்தி பிரார்த்தனை செய்தா ஆண்டவரே எங்கள் சபையின் வாலிபருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவா சங்கத்திலே அவசரத்துக்கு பிரார்த்தனை செய்தா சபையிலுள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சங்கமுடைய அவசரத்துக்கு பிரார்த்தனை செய்தா சந்ததிகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் சந்ததி பண்ணி தீவன உண்டவளனோ சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் சந்தானம் மேல் நீ ஆத்மனு குமரிச்சண்டி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியாய் எங்கள் சந்ததி இருக்க கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததிக சந்ததி கரம் தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு சந்ததியா இருக்க கூடாது தேவனை வேதனைப்படுத்த சந்ததிக கரம் கொடுக்கிறது கர்த்தரை மறந்த ஒரு சந்ததியா இருக்க கூடாது தேவனை மறிச்சன ஒரு சந்ததிக கொண்டு கொடுங்க எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மைக பிரதி பிள்ளை பேர் பேரிச்சனி ஸ்டேட் ஒரு மந்தலரி பதலவ கபலர சந்தலரியா ஆண்டவரே பாட்டியில் இருந்த விசுவாசம் தாயில் இருந்த விசுவாசம் பிள்ளையின் மேல் இருக்கட்டும் பா ஐயா தண்ணில உள்ள விசுவாசமோ ஐயா சந்ததி சந்ததிக்கு வச்சு உண்டனே உண்டு பிரபுவா ரட்சிப்பிளை நடக்கட்டும் எங்க பிள்ளைங்க பிள்ளைல ரட்சண மார்க்கம் நடுவே கர்த்தரை உறுதியா பிடிக்கட்டும் தேவனி கெட்டிகா பட்டுக்கொண்டு வரணும் உலகம் மாமிசம் பிசாசு அவர்களை காண கூடாது லோகம மாம்சம சரீரச்சல வந்து முட்ட கூடாது ரபந்தல ரிபதல பக்கபல ரஷந்தல ரியா எங்க பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம் எங்க சந்ததிகளுக்கா ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஸ்வரமேத்தி பிரார்த்தனை செய்தாம் சந்ததிகளுக்கா ஜெபிக்கிறோம் சந்ததிகளுக்கு பிரார்த்தனை செய்யுச்சுனா பக்தியுள்ள சந்ததிகளாக பக்திகள சந்ததிகளாக பரிசுத்த சந்ததிகளாக பரிசுத்த சந்ததிகளாக தேவனுக்கு பயப்படுகிற சந்ததிகளாக தேவனுக்கு பயப்படும் சந்ததிகளாக கர்த்தர் வார்த்தையை பின்பற்றுகிற சந்ததிகளாக தேவனுக்கு வாக்கியமே வழிமடிச்ச சந்ததிகளாக சந்ததிகள் மாறட்டும் ஆண்டவரே சங்கம மாறவளனோ அல்லது எங்கள் பிரயாசம் எல்லாம் வீண்தானே லேனட்டே நம்ம பிரயாசம் வியர்த்தமாக போகுனே எங்கள் சேமிப்பு எல்லாம் வீண்தானே நாம் சேர்ச்சி பிடித்து வியர்த்தமாக போகுனே நம்ம பெற்றதெல்லாம் வீண்தானே நாம் பொந்துக்கிறது வியர்த்தமாக போகுனே Jesus. சந்ததி சந்ததியாய் கர்த்தரை தேடுகிற ஒரு சந்ததி சந்ததி சந்ததிகா தேவனை வெதுக்குச்சுன்ன சந்ததி ஒரு பரிசுத்த ஜாதி பரிசுத்த ஜாதிகா கர்த்தருக்கு பயப்படுகிற ஜாதி தேவனுக்கு பயப்பட பிடலகா பக்தி உள்ள ஒரு சந்ததி பக்திகள ஒரு சந்ததி இந்த வார்த்தைகளை இந்த ஜெபத்திலே பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பமும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் இதனவே பிரார்த்தனல பால் பொந்த பிரதி குடும்பமும் வாக்கியானுசாரமும் தீவிச்சதற்கு காக்கா வழியெல்லாம் மார்க்கமந்திர பிரார்த்தனை செஸ்கொட்டு இன்னைக்கு வெள்ளண்டி
என்ன ஜெபம் பண்ணா? ஏமணி பிரார்த்தனை చేసனோ? ஆண்டவரே, உம்முடைய அடியானுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். பிரபுவா, தீனுனிக இல்லு எல்லப்பன் நித்தியமுனி సన్నిதில உண்டிட்டு தான் தீவிச்சండి. நீங்க என்ன சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கு இவ்வளவு சம்பத்துள்ளவனா உயர்த்திட்டீங்க. பிரபாவக தீன ஸ்திதியில நீ நான் இந்த ஐஸ்வர்யவந்தனா நீ மாற்றினாவு. நான் ஒரு வீட்டை விட்டுட்டு போறேன். அதனால நான் கிருபமணி விடுச்சிபட்டி வெளிச்சுனானு. ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போறேன். நான் குடும்பத்தை விடுச்சிபட்டி வெளிச்சுனானு. பிள்ளைகளை விட்டுட்டு போறேன். நான் பிள்ளைகளை விடுச்சிபட்டி வெளிச்சுனானு. அது என்னன்னே குமக்குமா நிக்கட்டும் பா. நாயக சந்ததி நித்தியமும் நீ సన్నిதில உண்டு தீவிச்சండి. அவன் சீரழிஞ்சு போக கூடாது. அதி பிரப நாசனம் ஆயி போக கூடாது. எல்ல கெடுத்து குட்டி சுறாக்கிட்டு போக கூடாது. சமஸ்தமும் செடிப்பி நாசனம் చేసే வரைக்கும் நான் பிள்ளை உண்டு கூடாது. சாலமோன் எவ்வளவு சம்பாதிச்சாங்க? சொலோமோன் எంతగా సంపాదించుకున్నాడు? ஒரே ஒரு புள்ள ரெகோபயம் போதுமா இருந்தா? ஒரே ஒரு குமாரோட ரெகோபயமே சாலன மாடிகா உண்டாடு. 12 கோத்திரத்தை கொடுத்துட்டு போனா 12 கோத்திரம் இச்சி வெல்தே அத ரெண்டா வகுத்து தான் ரெண்டுகா சீல்ச்சி ரெண்டே கோத்திரத்தோட உட்கார்ந்திருக்கான். ரெண்டு கோத்திரத்தை பெட்டுக்கணும் குறிச்சுனு உண்டாடு. கர்த்தர் அப்படி நம்மள வீட்டை விட்டுற கூடாது. தேவடா அட்டவண்டி ஸ்திதியில நமக்கு குடும்பம் விடுச்சிட்ட கூடாது. என்னோட வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருக்கட்டும். பிரபாடா குடும்பம் நித்தியம் நீ సన్నిதில உண்டவளடோ. என்றென்று எல்லப்படி நித்தியமு. கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை ஒரு விதத்துல கேட்டார். தேவடு ஒரு ரீதியா தாவீதுக்கு பிரார்த்தனை அங்கீகரிச்சுனாடு. ஆண்டவர் சொன்னார், உன் சிங்காசனத்துல ராஜா இல்லாமல் போகாதுன்னு சொன்னார். தேவடு சொன்ன நீ சிம்மாசனத்துல ராஜு லேக்குண்ட உண்டடு. அவருடைய கிருபையினால கர்த்தர் காப்பாற்றினார். ஆ கிருபச்சேத்த தேவனை காப்பாடி உண்டாடு. அவன் சந்ததியில இயேசுவை பிறக்க பண்ணி நித்திய சிங்காசனத்தில் உட்கார வைத்தான். ஆ சந்ததியில இயேசு பிரபுவை புட்டிச்ச நித்தியமான சிம்மாசனம் பெற்று குச்சின பெட்டி உண்டாடு. நம்முடைய ஜெபம் வீண் போகாது. அநேக பிரார்த்தனைகள் வியர்த்தமாக மாறுது. கண்ணீர் வீண் போகாது. மற கண்ணீர் வியர்த்தமாக மாறுது. நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலளிக்கிறார். மற பிரார்த்தனை செய்யும் தேவன் பிரத்யுத்தரம் இச்சுனாடு. ஆண்டவரே, இன்றைக்குள்ள ஜெப வேளைக்காக நன்றி. பிரபா, இந்த பிரார்த்தனை சமயம் பெட்டி நீக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாஞ்சை இதுவே. மைக்க கோரிக்கையே பிரபுவா, நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரமல்ல, மேமு தீவனக்காரங்க உண்டுட்ட மாத்திரம் காது, நாங்கள் கடினமாக உழைத்து எங்கள் பலத்தை பயன்படுத்தி பொருட்களை சொத்துக்களை ஆஸ்திகளை சம்பாதித்து பேரை சம்பாதித்து வைப்பது மாத்திரமல்ல, மேமு கடினமாக பிரயாசப்படி வசூலின ஆஸ்தின சேர்ச்சி பெற்ற மாத்திரம் காது, எங்கள் சந்ததிகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்க அருமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்க அவர்களை ஆசீர்வதி. தானி கதில விழுவுகளை ரம்யமான சர்வ சம்பதம் நிம்பப்படுனு காக்கா. எல்லா குறைவையும் நிறைவா, சமஸ்த குறத்தில மீறி தீர்ச்சண்டி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசு நாமல அடுகுச்சு நாம தன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.